என்னோட இது மெயின்டைன் ஆகுதாங்கிறது தெரியல. சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஏன்னா உங்களை வந்து ரேணுகா அப்படின்றத விட பிரேமியா நிறைய பேருக்கு மனசுல நீங்க பதிஞ்ச ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரமான பிரேமி அப்படின்னாலே அது நீங்க தான், வேற யாரும் இல்லை அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வந்துட்டீங்க நீங்க. இப்போ உங்ககிட்ட ஃபேஸ்புக் மூலமா நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ அந்த ஒரு சின்ன ஒரு அணில் குட்டி ஆட்டம் நாங்க வந்து நானும் இன்னைக்கு என்னோட இணைந்து வசந்தி ஜனார்தனன் மேடம் கன்னடால இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய பெரிய ரசிகை. சோ ரெண்டு பேருமா சேர்ந்து உங்களுக்கு சில கேள்விகளை கேட்க போகிறோம், அதாவது நேயர்கள் கேட்ட கேள்விகள் கேட்க போகிறோம். ஓகே ஓகே மேடம், உங்களுடைய பதில்களை எதிர்பார்த்து கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம் மேம். இந்து பிரபா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஓகே உங்களுடைய இந்த யூனிக் ஸ்டைல் ஆஃப் டெலிவரி, ஏன்னா உங்க தமிழ் வந்து யூனிக்கா நீங்க டெலிவர் பண்றீங்க, அதோட எங்க கத்துட்டீங்க, என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யாரும் அப்படி பேசல, உங்களுக்கு பின்னாடி யாரும் அப்படி பேச முடியல, இது இனி வரைக்கும் யாரும் பண்ணல, எப்படி உங்களால முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. அது எனக்கு முன்னாடி அப்படி பேசியிருக்காங்களா பின்னாடி அப்படி பேசியிருக்காங்களான்னு தெரியல. பட் என்னோட ஸ்டைல வந்து எனக்கே எடுத்து காட்டினது வந்து கேபி சார் அவர்கள் தான். அவர்கள் தான் வந்து எனக்கே, நானே இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப காமா இருக்கக்கூடிய ஒரு டைப் தான் கேபி சார் தான். அவர் எல்லாரும் ஆர்டிஸ்டுக்குமே உள்ளுக்குள்ள என்ன ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவர் வெளியில கொண்டு வர ஒரு டைரக்டர்ங்கிறது உலக அறிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி படப்படன்னு பேசுறது இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்ததே அவர் தான். இதுல என்னோட பங்கு எதுவுமே இல்லை. இப்படி பெருந்தன்மையா நீங்க சொல்லக்கூடாது மேம், ஆனா ஒரு ஒரு விஷயம் உண்மை புரியுது, அது உங்களுடைய தனித்திறமைய வந்து ஒருத்தர் பார்த்து அதை வெளிக்கொண்டு வரதுக்கு அவர் உதவியா இருக்கார், ஆனா இது உங்களுடைய தனித்திறமை அப்படின்றது வந்து மறைக்க முடியாது. இல்ல மேடம், எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறது வந்து யாராவது ஒருத்தர் வெளிப்படுத்தினா தானே முடியும். சோ அது வந்து வந்து நம்ம கேபி சார் ஆல் மூலமா தான் எனக்கு அது வெளிப்பட்டிருக்கு, என்னோட அந்த டேலண்ட் தான் நான் சொல்லுவேன். பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் அம்மா நீங்கள் தான் என்று நினைத்திருந்தேன், பிறகுதான் தெரிந்து கொண்டேன் நீங்கள் நடிகை அவர் அல்ல என்று. அயன் திரைப்படத்தில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீப்பிடிக்கும் போது உங்களை நடிகர் சூர்யா காப்பாற்றும் காட்சியில் நிஜமாகவே நான் பதறி போனேன். அந்த காட்சியில் நீங்கள் நடித்த போது எத்தனை டேக் எடுக்கப்பட்டது, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலா அந்த 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 சீன் பர்டிகுலரா அது வந்து ஒரே சீனா தான் எடுத்தாங்க. அது எடுக்கும் போது நான் வந்து ஒரு முதல்ல ஒரு ரிகர்சல் பார்த்தோம். ரிகர்சல் பார்த்தோம்னா அந்த பறந்து வர்றது அப்படி இல்லை, நீங்க பறந்து வரீங்க கீழே விழறீங்க அதுக்கப்புறம் பாம்பு பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி டைரக்டர் சார் சொன்னாங்க. அது வந்து ஒரே ஷாட்ல முடிச்சது தான், ஒரே ஷாட் தான், அதுக்கு மேல எடுக்கல. ஏன்னா அதுக்கு மேல எடுக்கவும் முடியாது, ஏன்னா இது வந்து ஒரே ஷாட்ல எடுத்தாதான் அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். பின்னாடி வேற நாங்க பறந்து வந்து வெளியில விழுந்ததுக்கு அப்புறம் பாம்பு வேற உங்களுக்கு பிளாஸ்ட் ஆறுது இல்லையா, சோ அதனால அது ஒரே ஷாட்ல தான் எடுத்தா அந்த அந்த ஷாட் அந்த சீனே. ஓ பிரமாதம் மேம் அது, ஏன்னா அவர் சொன்ன மாதிரிதான் அந்த காட்சி வந்து நிஜமாவே ரொம்ப மனச வருடித்து அந்த காட்சி வச்சுச்சோ அப்படின்னு. அந்த அளவுக்கு இயல்பா நீங்களும் நடிச்சு அதை வெளிப்படுத்தினீங்க. அந்த படத்துல வந்து நீங்க நடிச்சதை பத்தி இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ராமலிங்கம் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, கேபி சார் கிட்ட நீங்க கத்துட்டது என்ன, அதாவது என்ன, அதை தவிர சினிமால நடிக்கிறது பிடிச்சிருக்கா சீரியல்ல நடிச்சிருக்கிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேபி சார், நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்றேன் மேடம். கேபி சார்கிட்ட கத்துக்கிட்டது வந்து எப்படி வந்து பங்க்சுவலா ஷூட்டிங்க்கு வரணும் எவ்வளவு, அது மட்டும். ரெண்டாவது வந்து டைரக்டர் சொல்றத உன்னிப்பா கவனிச்சு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம வந்து திருப்பி செய்யணுங்கிறத ரொம்ப குறிப்பா எதிர்பார்ப்பார். மூணாவது வந்து சார் மாதிரி ஒரு டீச்சர் ஆக்டிங்க்கு இனி யாரும் பிறக்கவே போறது இல்லை, பிறக்கவும் முடியாது. அந்த மாதிரியா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டீச்சர், அவர் சொல்லி கொடுக்கறதுல நம்ம ஒரு 5% பண்ணாலே நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஹைட் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணணும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. இப்ப ஜென்ரலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீனும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க டைலாக் பேசி முடிச்சோன்னா நம்ம டைலாக் பேசணும். இது வந்து சார்கிட்ட கிடையவே கிடையாது. ஆப்போசிட்ல என்ன ஒரு ஆர்டிஸ்ட் பேசுறாங்களோ அது ரியாக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டைலாக் பேசணும். இந்த மாதிரி
பல நுணுக்கங்களை அவரு சார் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லி கொடுப்பார். அதே மாதிரி மாடுலேஷன் சொல்லி கொடுக்கறது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் நிறைய தடவை அப்படியே சார் சொல்லி கொடுக்கறது அப்படியே ஆச்சரியமா பார்த்திருக்கோம். ஹீரோயினுக்கு ஹீரோயின் மாதிரியே பேசுவார், ஹீரோக்கு ஹீரோ மாதிரி பேசுவார், திடீர்னு 90 வயசு தாத்தா பாட்டி இருப்பா அவர் மாதிரியே பேசுவார். சோ அந்தந்த கேரக்டருக்கு வந்து அவர் வந்து சொல்ற விதம் இருக்கு பாருங்க, அப்பா எக்ஸ்ட்ராடினரி. அதனால்தான் அவர் வந்து இயக்குனர் சிகரம்னு அவருக்கு அவ்வளோ பெரிய பேர் கிடைச்சிருக்கு. சோ டைரக்டர் பாலச்சந்தர் சார் மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு இனிமே ஆள் பிறந்துதான் வரணும். அந்த மாதிரி அது ஒண்ணு. இன்னொன்னு அவங்க கேட்டிருக்காங்க, சீரியல் பிடிக்குமா சினிமா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே தான் எனக்கு பிடிக்கும், ரெண்டுமே ஆக்டிங் தான். என்ன ஒண்ணு இது ஸ்மால் ஸ்கிரீன், அது வந்து பிக் ஸ்கிரீன், அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப, ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, நான் சீரியல்ல ரொம்ப பாப்புலரா ஆன ஆள் நான், உங்களுக்கே தெரியும். கங்கா மோனா சரஸ்வதி சாரோட கேபி சாரோட அத்தனை சீரியல்ஸ்லயும் நான் நடிச்சிருக்கேன். அப்புறம் கங்கா யமுனா சரஸ்வதி இது மாதிரி நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஈக்குவல் சினிமாலையும் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து அது ஒன்றும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. அதான் விஷயம், இந்த சினிமாக்கு ப்ரிப்பேர் ஆறதுக்கும் சீரியலுக்கு ப்ரிப்பேர் ஆறதுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கும் மேம் உங்களுக்கு? இப்போ சீரியல்ல நடிச்சவங்க சினிமால ஈஸியா நடிக்கலாம், ஆனா சினிமால நடிச்சவங்களால சீரியல்ல நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சீரியல்ல ஒரு நாளைக்கு 20 சீன் 25 சீன் எடுப்பாங்க. சோ அதுக்கு ஏத்தப்பட நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே இயர் ரிங்ஸ், நம்மளோட காஸ்டியூம்ஸ் மாத்தினா ஜுவல்லரி எல்லாமே மாத்தணும். சோ சீரியல் நடிக்கிறது என்ன கேட்டா கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் சினிமா வந்து உங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு சீன் மேக்சிமம் 1.5 சீன் தான் எடுப்பாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்டா இருப்பாங்க, ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதனால வந்து சினிமா ஆக்ட் பண்றது ஈஸி, சீரியல் ஆக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அதனால ஆமா, சினிமா வந்து ரொம்ப ஈஸி, சீரியல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இது புதுசா. ஆமா, நல்ல பதில் மேம். தெரியாது எங்களுக்கு இது எவ்வளவு ட்ரெஸ் மாத்துறது. ஆமா, ஒவ்வொரு சீன் கண்டினியூட்டி வேணும், அப்புறம் கண்டினியூட்டி வேணும். ஆமா, அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப டெய்லி வந்து குறைஞ்சதும் 20 சீன் 25 சீன் எடுத்தாதான் அவங்களுக்கு அந்த ஒரு எபிசோடு 1.5 எபிசோடுன்னு அந்த ஒரு கணக்கு வரும். சோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே வீட்டுல கீழே மேல 3 இடத்துல ஷூட்டிங் நடக்கும். சோ நம்ம இங்க இருந்து இங்க முடிச்சுட்டு மேடம் உங்களுக்காக வெயிட்டிங்னு சொல்லுவாங்க, டக்குன்னு நம்ம அங்க ஓடணும், அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஜுவல்லரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு அங்க போய் நடிக்கணும். சோ இதே மாதிரி நம்ம இருக்கிறதுனால சீரியல் வந்து டிஃபிகல்ட். அதுவும் இந்த சம்மர் சீசன் இருக்கு பாருங்க, மே மாசம், வெரி வெரி டிஃபிகல்ட் சீரியல் ஆக்ட் பண்றது. ஏன்னா ரொம்ப வேர்த்து கொட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடி பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சினிமா வந்து ஜாலி, அதெல்லாம் ஒண்ணு. அது இப்ப இருக்கிற சினிமா வந்து இன்னும் ரொம்ப ஜாலியாவே இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா போயின்னு இருக்கு. வெரி குட் டு நோ மேம், சூப்பர் மேம். வசந்தி மேம், உங்களுடைய கேள்வி கேளுங்க மேம். என்னோட கேள்வினாக்க, ஜன்னல் பிரேமி கையளவு மனசு கங்கா யமுனா சரஸ்வதி சீரியல் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒன்று விடாம பார்த்துருக்கேன். அதில் எப்படி சுறுசுறுப்பாக டயலாக் டெலிவரி, அந்த கிளியர் வாய்ஸ் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். இன்னைக்கும் அதே மாடுலேஷனில் பேசுறீங்க, அந்த சேம் நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கும் அப்படியே இருக்கீங்க. அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியம்? கையளவு மனசு, ஜன்னல், நீங்க சொல்றது எல்லாமே கேபி சாரோட சீரியல்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து சாரா வந்து கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே இந்த சினிமாக்கு சீரியல் இதுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், கோமல் சுவாமிநாதன் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமா ரைட்டர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நான் வந்து டிராமா அவரோட டிராமால ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த நள்ளிரவில் பெற்றோம், தண்ணீர் தண்ணீர், இந்த மாதிரி நிறைய டிராமால நடிச்சது. ஆக்சுவலாவே பொதுவாகவே பார்த்தேன்னா, நம்ம டிராமால நடிச்சா நமக்கு நல்ல மாடுலேஷன், தமிழ் உச்சரிப்பு, இது எல்லாமே ரொம்ப நல்லா வரும். அது விட்டதுக்கு அப்புறம் நான் கேபி சார் கிட்ட நடிக்கும் போது ஜன்னலா இருக்கட்டும், கையளவு மனசா இருக்கட்டும், பிரேமியா இருக்கட்டும், அது எந்த சீரியலா இருக்கட்டும், சார் வந்து அந்த சீனை அந்த சீன் வந்து பண்ற விதம் ஒண்ணு இருக்கு. இப்ப பொதுவா வந்து பார்த்தேன்னா
சும்மா ஒருத்தர் உள்ள இருந்து வந்துட்டு அப்படியே டைலாக் பேசிட்டு போற மாதிரி கிடையாது. சார் எப்படின்னாக்க உள்ள இருந்து வந்து டைலாக் பேசிட்டு திருப்பியும் போய் உள்ள சமையல் கட்டுல ஒரு வேலை பண்ணிட்டு திருப்பியும் ஹால்ல வந்து டைலாக் பேசிட்டு திருப்பி அந்த ரூம்ல இருந்து போய் துணி எடுத்துன்னு வந்து மடிச்சிட்டு டைலாக் பேசுறது. சோ இது சாரோட சீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கும், ஒரு சீரியல்ல இருக்கிற மாதிரியே இருக்காது. நம்ம வீட்டுல வந்து சாதாரணமா வந்து நம்ம வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸோட இருக்கிறதுனால சாரோட சீரியல் வந்து ஒரு. ஆனா இன்னொன்னு என்னன்னா அவரோட அந்த விஷயங்களை புடிச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் ரொம்ப திணறி இருக்கேன் அதுல. கையெழும மனசுல சார்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் ஆனாலும் சார் வந்து திடீர்னு சப்பாத்திக்கு மாவு பிசிஞ்சுட்டே இந்த டைலாக் பேசணும் புரியுதான்னு கேட்பார். ஆஹ் சரி சார் அப்ப சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேக் அப்படின்னு அவர் சொல்லும் போதே ஐயோ இப்ப என்ன டைலாக். ஆனா என்ன ஒன்னா சப்பாத்திக்கு மாவு பிசின் டைலாக் வராது. அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப டிபிகல்ட். நான் இது இந்த கஷ்டம் வந்து நான் ரொம்ப சார்கிட்ட பட்டிருக்கேன், நிறைய திட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஆக்ஷன் இல்லாம டைலாக் பேசுறது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. சோ அதுதான் பிரமாதம் மேம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப யோசிச்சு பார்க்கும் போதுதான் இந்த சீரியல் நீங்க நடிச்ச ஒரு ஒரு சீரியலுமே நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க பாட்டுக்கு போவீங்க, ஏதோ பண்ணுவீங்க, டைலாக் பண்ணுவீங்க, துணி துவப்பீங்க, தண்ணி எடுத்து விடுவீங்க, சமைச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யதார்த்தமா தான் நீங்க நடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. அது இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் ஒரு ஒரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து அவர் வச்சிருக்காரு. அப்ப பாக்குறவங்களுக்கு வந்து ஏன் வந்து உங்களுடைய சீரியல்ஸ் வந்து இந்த அளவுக்கு எல்லார் மனசுலயும் போய் ஒட்டின் இருக்குன்னா அந்த யதார்த்தம் நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி அதை கொண்டு வந்து நீங்க சேர்த்திருக்கீங்க. அதுதான் அங்க இருந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன் இல்லையா. இன்னொன்னு என்னன்னு சொன்னா மேடம், சாரோட சீரியல்ல யாருமே ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி நின்று பேசவே மாட்டாங்க. எல்லா ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சோ அதனாலதான் அவரோட சீரியலா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அது கண்டிப்பா நீங்க சொல்றது 100% உண்மை. ஏன்னா நம்ம பாக்குறவங்களுக்கு அந்த யதார்த்தம் தான் இப்ப வர வர படங்கள்லயும் சரி அந்த யதார்த்தத்தை கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. சும்மா பத்தால் அடிக்கிற நிலைமை போயிட்டு இப்போ யதார்த்தமான சில படங்கள் முன்னேறிட்டு வருது, நிறைய வெற்றிகரை காண்றது இல்லையா. சோ இது சீரியல்ல கண்டிப்பா நீங்க பண்ணது அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது அவரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிகரம் அப்படின்றதுனாலதான் அவர் அவ்வளவு யோசிச்சிருக்காரு, அவர் அவ்வளவு செஞ்சிருக்காரு, அது இந்த அளவுக்கு வெளியில வந்திருக்கு. சோ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கு மேம் ஆன்லைன்ல. அதாவது உங்களுடைய வீடு, உங்களுடைய பிசினஸ், இந்த வேலை, உங்களோட நடிப்பு, அப்புறம் உங்களுடைய கணவருடைய தொழில், இது எல்லாமும் சேர்ந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க இன்னும் சிரிச்சுட்டே கலகலான ஜாலியா இருக்கீங்களே, இதோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா எனக்கு வாய்த்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஜாலியான பர்சன், என்ன மாதிரியே ரொம்ப ஜாலி. இப்ப இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி ஒரு நீங்க கேட்கிற அத்தனை விஷயத்துக்குமே சாதனை பண்றதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட ஃபேமிலியோட ஒத்துழைப்பு வேணும். அம்மா அப்பா பிரதர்ஸ் இவங்க ஒத்துழைப்பு வேணும். ஆஃப்டர் மேரேஜ்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு கணவர் அமைஞ்சிருக்கார். சோ அதனாலதான் என்னால வந்து பிசினஸா இருக்கட்டும் நடிப்பா இருக்கட்டும் எது ஒண்ணுலயுமே என்னால கொஞ்சம் வின் பண்ணி வந்துகிட்டு இருக்க முடியுது என்னால. அப்போ கண்டிப்பா உங்க கணவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும் இந்த நேரத்துல. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அற்புதமான திறமைசாலி நடிகை நாங்க வந்து எங்க மதியில நீங்க இருந்துட்டே இருக்கணும், நிறைய நீங்க செய்யணும், நான் உங்களை நிறைய பாக்கணும்ன்ற ஆசையிலதான் நாங்க எல்லாரும் இருக்கோம். சோ கண்டிப்பா நீங்க இன்னும் நிறைய செய்யணும் மேம். அந்த இந்த சிரிப்பு வந்து என்னைக்கும் உங்களுடைய இந்த சிரிப்பும் இந்த சிந்தனையும் அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு. ஓகே தேங்க்யூ. வசந்தி மேம் உங்களுடைய கேள்வி. மேம் ஜெயஸ்ரீ மேம் கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த கேள்வி கேளுங்க. ஹலோ ரேணுகா மேம், ஹூ ஆர் ஆல் யுவர் குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? எனக்கு வந்து எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான். இதுல வந்து யாரு என்னன்னு சொல்றதுக்கு இல்லை, எல்லாருமே நல்ல நண்பர்கள். இதுல வந்து பிரிச்சு சொல்றதுக்கே இல்லை, ஏன்னா எல்லாருமே என் கூட நல்லா பழகுவாங்க பேசுவாங்க. சோ நானும் அப்படிதான் தனிப்பட்ட முறையில அந்த மாதிரி எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான்.
உங்களை பார்த்தாலே ரொம்ப பயங்கர ரொம்ப இதுவா ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நானே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் போல இருக்கு எனக்கு. பார்த்தேலா உங்களுக்கே எப்படி தோன்றதுன்னு. அதனால வந்து எனக்கு எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பார்க்கும்போது எங்க வீட்டுல ஒருத்தர் என்னோட கூட ஒரு சிஸ்டர் மாதிரி இருக்கு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இன்னொரு கேள்வி உங்களுக்கு ஆன்லைன்ல வந்திருக்கிறது. வணக்கங்கள் மேம், உங்கள் மலையாள திரைப்பட அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேங்க. ஆக்சுவலா என்ன வந்து மலையாள இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகம் பண்ணது வந்து ஹரிஹரன் ஒரு பெரிய டைரக்டர். இங்க கேபி சார் மாதிரியே அங்க ஹரிஹரன் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் தான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சர்க்கம்னு ஒரு படம், அதுல வந்து நானு வினீது இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கோம். அவர் தான் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறத்துல இருந்து நான் மலையாளம் ஒரு 80 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் மலையாள படங்கள் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா நான் இங்கேருந்து அங்க போய் ஒரு 15-20 days இருந்து படம் முடிச்சுட்டு வரணும். அது முன்னாடி ஓகே, அதுக்கப்புறம் அது ஏன்னா ஒரு 1 week 10 days எனக்கு பரவாயில்ல, 20 days அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அது மட்டும் இல்லாம நான் இங்கேயுமே ரொம்ப பிஸியா இருந்தேன் அந்த சமயத்துல. இந்த கங்கா யமுனா சரஸ்வதினு ஒரு சீரியல் நீங்க பார்த்துருப்பேன். ஸோ அதனால அதுவுமே என்னால அது அதை விட்டுட்டு என்னால அங்க போக முடியல. ஸோ அதனால நான் கிட்டத்தட்ட ஒரு 80 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன். மோகன்லால், மம்முட்டி, எல்லாம், திலீப், யார் இப்ப ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவ எல்லாருக்கூடயுமே நடிச்சிருக்கேன். ஒரு 80 movies கிட்ட நடிச்சிருக்கேன். நான் இப்பவும் நடிச்சுட்டே இருக்கேன், இப்பவும் 2 படம் நடிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த கொரோனானால கொஞ்சம் அந்த இதுல இருக்கு, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கா. முக்கவாசி முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர் மேம். வசந்தி மேம், உங்க கேள்வி கேக்குறீங்களா? அது 75 படத்துக்கு மேல மலையாளத்துல நடிச்சிருக்கீங்க, அங்க அந்த டைரக்டருக்கும் நம்ம இந்த கேபி சார் டைரக்ட் பண்ற இதுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னொன்னு, பொதுவாவே மலையாள பிலிம்ஸ் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கும் நம்ம பேசுறது. ஆக்சுவலா அவளுக்கு நடிக்கவே வேண்டாம், நம்ம சாதாரணமா பேசினா போறோம். பட் இங்க வந்து கொஞ்சம் நடிக்கணும், என்ன நீ சொல்ற அப்படி இப்படி நடிக்கணும். அங்க அப்படி இல்ல, சாதாரண அங்க வந்து புருவத்தை தூக்கறதுக்கே விடமாட்டாவா. சோ அந்த மாதிரி ரொம்ப கேஷுவல் ஆக்டிங் மலையாளம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தது வந்து மலையாள இண்டஸ்ட்ரி. நான் வந்து தமிழ் பொண்ணு, பட் ஆனா எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தது வந்து மலையாளம். ஏன்னா அங்க இருக்கிற ஒரு படம் பார்த்துட்டு தான் கேபி சார் என்ன இங்க இருக்கிற சீரியல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு கொண்டு வந்த, அதுதான் விஷயம். இப்போ நம்ம சாதாரணமா பேசும் போதே வந்து புருவம் தூக்குவோம், ஏதோ பண்ணுவோம், இயல்பையா வருது. அதை நடிப்புன்னு வரும்போது நீங்க அதெல்லாம் பண்ணாம இருக்கணும்னா அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அது ரொம்ப கஷ்டம். டைரக்டர் சார் சொல்வாரு, நோ நோ நோ, இந்த நடிப்பு தமிழ்நாட்டுல வச்சுக்கோங்க, அந்த நடிப்பு இங்க வேண்டாம், சாதாரணமா பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சாதாரணமா பேசினாலே நம்ம பெரிய நடிப்பு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து என்னன்னா, நம்ம இந்த புருவம் தூக்கி இப்படி ஓவரால ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு டியூன் ஆயிருக்கோம் இல்லையா. அது முன்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இப்ப அப்படி இல்ல, நின்னு அப்படியே டைலாக் சொல்லிட்டு வாங்க பேசிட்டு வந்துட்டா சரியா போச்சு. இப்ப அந்த மாதிரி ஆயிடுத்து. அப்ப நீங்க நல்லாவே மலையாளம் கத்துட்டு இருக்கீங்க? நல்லாவே மலையாளம் பேசுவேன் நான். எனக்கு மதர் டங் அம்மா, நம்ம தமிழுக்கு அப்புறம் எனக்கு மலையாளம்ன்ற மாதிரி ஆயிடுத்து. ஓகே ஓகே, சூப்பர் மேம். அப்போ நீங்க கல்கின்ற படத்துல பிரகாஷ் ராஜ் சார நடிச்ச அனுபவம் பத்தி கேட்டிருக்காங்க ஒரு நேரம். பிரகாஷ் ராஜ், நானு, கீதா, நாங்க எல்லாமே கேபி சாரால அறிமுகப்படுத்தப்பட்டவங்க தான். பிரகாஷ் ராஜும் அப்பதான் வந்து சினிமாக்குள்ள என்டர் ஆன சமயம். அவருமே பார்த்தேன்னா கையளவு மனசுல ஒரு பெரிய ஒரு ரோல் பண்ணியிருப்பார், ரங்கன் ஒரு ரோல் ஒண்ணு பண்ணியிருப்பார். சோ அதனால இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட், அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ரொம்ப நல்ல நடிகர். அது இல்லாம சாருக்கு ஏத்தாப்புல கமல் சார் எப்படி சாரோட சார் என்ன நினைக்கிறாரோ டக்குன்னு புடிச்சிருந்து செய்வாரோ அதே மாதிரி நம்ம பிரகாஷ் ராஜ் சாரும் ரொம்ப சார் என்ன நினைக்கிறார் இதான் சொல்றாரு இந்த சீன்ல அப்படிங்கறத டக்குன்னு புடிச்சிருந்து செய்யக்கூடிய. இப்ப எனக்கெல்லாம் வந்து ஒரு 4-5 தடவை சொல்லணும், சொன்னாதான் கொஞ்சம் புரியும். பட் அவங்க எல்லாம் அப்படி இல்ல, டைலாக் படிக்கும் போதே ஓ இதுதான் சார் வந்து ஓ இதான் இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு நடிகர். வெரி குட் ஆர்டிஸ்ட், அதுல எந்தவித இதுவும் இல்ல. நல்லா இருந்தது அது.
நம்ம கல்கி படத்தை போகுது. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சொல்லி இந்த அனுபவம் இருக்கா, ஏன் இன்னைக்கு நல்லா செஞ்சிருக்கீங்க, இங்க இது நல்லா இருந்தது, இல்ல இது பெட்டரா பண்ணு அப்படின்னு ஏதாவது எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா அதாவது நடக்குமா? இல்ல இல்ல, ஏன்னா கேபி சாரோட செட்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓகே, ஆமா அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ அதனால அதெல்லாம் ஒன்னும் பேசிக்கிற அளவுக்கு ஒண்ணு. பட் மத்த கேபி சார் இல்லாத மத்த நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய டைரக்டர்ஸோட நீங்க பண்ணிருக்கீங்க, சோ அந்த மாதிரி இருக்கும்போது செட்ல பேசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா உங்களுக்கு? உங்களால புகழ்ந்தோ இல்ல கொஞ்சம் மாத்தி பண்ணலாமே அப்படின்னு சொல்றக்கூடிய ஒப்பீனியன் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஆமா, நான் வந்து கேபி சார் நம்ம கல்கியும் போது நம்ம பிரகாஷ் ராஜோட பண்ணேன், அதுக்கப்புறம் இப்ப தேவன் ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப 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 வருஷங்களுக்கு அப்புறம் நானும் பிரகாஷ் ராஜும் பண்ணோம், அண்ணன் தங்கையா நடிச்சோம் அந்த படத்துல. சோ அதுல வந்து சொல் நல்ல டெவலப் ஆயிருக்கேன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா நானும் அப்ப அப்கமிங் அதனால நல்ல டெவலப் ஆயிருக்க ரேணுக்கா, பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசுறேன், நல்லா பண்றேன் அப்படி அப்படின்னு ரொம்ப சந்தோஷ தலைவா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சும்மா ஜாலியா பேசிக்கிறது உண்டு செட்ல. ஆமா ஆமா, அவங்க பேசுவாங்களா இருக்கும், பட் எங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது இல்ல. ஏன்னா முன்னாடி நாங்க சந்திச்ச அந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கோம் இல்லையா, அதை பத்தி எல்லாம் நிறைய அந்த ஜோக்ஸ், நிறைய லைஃப்ல குட்டி குட்டி விஷயங்கள், சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி பழைய காலத்து நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பேசுறது ஒரு இது, அது ஒரு அனுபவம், அது ஒரு ஜாலி. கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர் மேம், நான் கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு ஆக்சுவலா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம் ஷேர் பண்ணி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வசந்தி மேம் உங்களோட கேள்வி கேட்கலாம் மேம். ரமா மகேஷ்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? உங்களோட ரசிகைகளே நானும் ஒரு ரசிகை. ஓய்வு நேரத்தில் உங்கள் பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து ஓய்வு நேரம்ங்கிறது கொஞ்சம் கம்மி, ஏன்னா நான் வந்து ஷூட்டிங் இல்லாத சமயத்துல எங்க ஆபீஸ்க்கு வருவேன், ஆபீஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பார்ப்பேன். வீட்டுல இருந்தேன்னாக்க கொஞ்சம் கொஞ்ச நாள் டிவி பார்ப்பேன், கொஞ்ச நேரம் நானும் என் ஹஸ்பண்ட் ஏதாவது அரட்ட அடிச்சுக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சின்ன சின்ன. அப்புறம் வந்து குக்கிங்ல வந்து புதுசு புதுசா ட்ரை பண்றது, இப்ப இந்த புக்ல படிக்கிறது, இந்த யூடியூப் எல்லாம் படிக்கிறது பாக்குறது, இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றது, அந்த மாதிரி ஏதோ ஒன்னு அப்படியே போயிட்டு இருக்கோம். மேம் இப்ப அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி, ரொம்ப சூட்டிக்கையான ஒரு கேள்வி. இதுவரை எத்தனை பேர் உங்களை வாயாடின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப கேட்கறதுக்கே கொஞ்சம் இதுவா இருந்தது, பட் அவங்க கேட்டிருக்காங்க, சரி உங்ககிட்டயே கேட்டுக்கலாம் அப்படின்னு. பட் வாயாடின்னு என்கிட்ட சொல்லி யாரும், என்கிட்ட இது வரைக்கும் யாரும் என்னை பத்தி என்கிட்ட யாரும் சொன்னது இல்லை. ஒருவேளை அவங்களுக்குள்ள அது பேசிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவா நான் என்னன்னா ஜென்ரலாவே என்னோட இது என்னன்னா பட 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 படன்னு பேசுறது என்னோட ஒரு பழக்கம் அது. பட் என்கிட்ட அந்த மாதிரி யாரும் சொன்னது இல்லை. வாயாடின்னு எனக்கு தெரியல, ஒருவேளை வெளியில பேசியிருப்பாளா இருக்கும், பட் என்கிட்ட அந்த மாதிரி யாரும். இது அது அவங்க கேட்டாங்க, எனக்கு எனக்கு நான் என்னோட மனசுல பட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ண. நிச்சயமா நிச்சயமா, சந்தோஷம். அது நீங்க வாயாடி அப்படின்லாம் நானும் நினைச்சது கிடையாது. நான் என்ன அவங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன், நான் நீங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்து வேந்து போய் தான் வந்திருக்கேன். அது உங்களுடைய ஒரு கதாபாத்திரத்தை நீங்க யதார்த்தமா பண்ணும் போது அது வந்து எனக்கு வந்து சாதாரண எனக்கு பக்கத்து வீட்டு அக்கா என்னோட பேசும்போது எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருக்கு வெளிய. இந்த அளவுக்கு சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, இவங்க கேட்டாங்களேன்றதுக்காக உங்ககிட்ட நான் என்னன்னு கேட்டேன்னா பாலச்சந்தர் சாரோட காதல் பகடைன்னு ஒரு சீரியல் நீங்க பாத்திருப்பேல, அது என்னன்னு கேட்டேன்னா அது வந்து ஒரு காலனிக்குள்ள நடக்கிற விஷயம். இந்த அம்மா தான், இந்த அம்மாவுக்கு ஒருத்தர் வீட்டுல யார் வந்தாலும் பொறுக்காது, என்ன நடந்தாலும் பொறுக்காது, எல்லாத்துலயும் உள்ள பூந்து அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஒரு ஆர்வம். சோ அந்த அந்த சீரியல்ல என்னோட கேரக்டரே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பட பட படப்படன், இங்க அந்த வீட்டுக்கு போறதும் அங்க நீங்க வந்து என்னடானே தோணு, அந்த பொண்ணோட பாத்தேன்னா என்ன விஷயம் அப்படி இப்படின்னு கேட்கறது, ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் தன்னை பத்தி பயங்கரமா தம்பட்டம் அடிக்கிறது, இந்த மாதிரி அந்த கேரக்டர் இருந்ததுனால ஒரு வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். பட் என்னோட கேரக்டர் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படப்படா கேரக்டர்.
பட 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 படம் பேசுறது போறது வர்றது அப்படி பண்றது இப்படி வந்து வந்து சமையல் பண்றது சமையல் பண்றது. அப்புறம் எனக்கும் அதுல கீதா வேற நடிச்சிருந்தாங்க, என்னோட நாத்தனாரா நடிச்சிருந்தாங்க. அப்ப கீதா நாத்தனாரை செக் பண்றது, செக் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றது, இதெல்லாம் நீ செக் பண்ணியா, இல்ல ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கே வேஸ்ட் அப்படின்னு ஹஸ்பண்டையும் திட்டுறது. நானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப காதல் பகடை இப்ப வந்துட்டு இருக்கு யூடியூப்ல, அதை நான் பாக்குறேன். எனக்கே பார்த்து பார்த்து ரொம்ப சிரிப்பா வருது. அதனால அந்த சீரியலை பார்த்துட்டு வந்து என்ன வாயாடின்னு சொல்லலாம், கேட்கலாம் அதுதான். ஆனா நான் ஜென்ரலாவே நீங்க பார்த்தேன்னா சீரியல்ல தான் நான் இப்படி படப்படன்னு பேசுறேன்னு தவிர, நேர்ல வந்து பார்த்தேன்னா நான் ரொம்ப காம், நீங்க நம்பவே மாட்டீங்க இவங்களா இது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நான் பொதுவாவே வந்து நான் உண்டே வேலை உண்டு காமா இருப்பேன், யாராவது ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்வேன், அவ்வளவுதான். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த படப்படான்னு பேசுறது, இந்த சுறுசுறுப்பா நடக்கிறது, ஒரு ஹேண்ட் அப்படி திரும்புறது, ஒரு பேக் எடுத்து அப்படி போறது, அதெல்லாம் இன்னும் எனக்கு வந்து அந்த சீரியல் அப்ப பார்த்தது எனக்கு இன்னும் அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு. ரொம்ப ஃபண்டாஸ்டிக் அது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சூப்பர் வசந்தி மேம், உங்களுடைய கேள்வி மேம் அடுத்து. பத்மாமணின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ரேணு தற்போது ராஜா அண்ணாமலை பத்தில் இல்லையா, உங்கள் ஜாகை எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லம்மா, நான் ராஜா அண்ணாமலைபுரத்துல தான் இருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அவ ஃபேமிலியே கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல அங்கதான், அவர் அங்கதான் பிறந்து வளர்ந்து எல்லாம் விளையாடி, கிரிக்கெட் விளையாண்டது போனது வந்தது ஊர் சுத்துறது எல்லாமே ராஜா அண்ணாமலைபுரம் தான். சோ நான் ராஜா அண்ணாமலைபுரத்துல தான் இருக்கேன், அங்கேருந்து மாறவே இல்லை, மாறவும் மாட்டேன். உங்களுடைய அடுத்த கேள்வி வந்து பிரதீப் கிருஷ்ணராஜ் அண்ட் பபிதா பிரியதர்ஷினி அவங்க கேட்டிருக்காங்க, உங்களுடைய அனுபவம் சூர்யா சாரோட நடிச்ச அனுபவம் பத்தி கேட்டிருக்காங்க. என்ன அந்த படத்துல என்னன்னு கேட்டேன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் பாஷை, ராயபுரம் அந்த சைட்ல இருக்கிறவா அந்த பாஷை எனக்கு, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பாஷைய பேசுறேன். எனக்கா நடுநடுல பிராமின் லாங்குவேஜ் வந்து வந்து உள்ள பூரும் டைரக்டர் சார், அப்புறம் வந்து அதுல வந்து நம்ம சுபான ஒரு பெரிய ரைட்டர் இருந்தாங்க, அதுல வந்து பாலகிருஷ்ணன் சார் கூடவே இருந்து எனக்கு ட்ரெயின் பண்ணார். ஆக்சுவலா ஒவ்வொரு ஷாட்டும் போதும் அவர் தான் பக்கத்துல நின்று எனக்கு அந்த மெட்ராஸ் பாச அந்த இது சொல்லி கொடுப்பார். அயன் படத்துல நான் பேசின டைலாக் எல்லாம் அவர் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணது. மேடம் நடுவுல மயிலாப்பூர் எட்டி பாக்குது, இது மயிலாப்பூர் வேண்டாம், ராயபுரம் பேசுது, ஏய் என்ன அப்படி. பட் ஆனா அந்த படம் பார்த்தேன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன், ஏன்னா எனக்கு அந்த பாஷைய புதுசு இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நான் அந்த ட்ரெண்டுக்கே தயாராயிட்டேன், படம் முடியும் போது முழுக்க முழுக்க அந்த பார்வை அந்த அந்த ட்ரெண்டுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அதுல என்னன்னா, நான் சூர்யா சாரை வந்து முக்காவாசி அடிக்கிறது தான் எனக்கு அந்த படத்துல அவரோட சீன், விளக்குமாறுல அடிக்கிறது, உலக்கையால அடிக்கிறது, இந்த மாதிரி என்கிட்ட அடி என்னோட சீன்னாலே அவருக்கு ரொம்ப பயம் வந்துடும். சார் இந்த அம்மாவோட இந்த டைலாக் கொடுத்துருக்கீங்களே, அந்த அம்மா நிஜமாவே அடிப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி அது சொல்லி சொல்வேன் நான். அப்புறம் ஏன்னா சும்மா அப்படியே சும்மா இப்படி வைக்கிற மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ண அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபம் வர்றாரு. அதுக்காக வந்து கத்தி எடுத்தா அந்த மாதிரி இல்லை, பட் சில சீனுக்கு அந்த மாதிரி பண்றதா இருக்கு, அந்த சீன்ல அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி. சோ அதனால நல்ல பாவம், அவர் என்கிட்ட விளக்க மாறால அடி வாங்கினார், உலக்கால அடி வாங்கினார், அப்புறம் சாரி சார் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சார், நான் பழகறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல மனுஷன். சோ அதனால இன்னொன்னு, நம்ம கூட நடிக்கிற ஆர்டிஸ்டோட கோஆபரேஷன் இல்லைன்னா அந்த சீன் எல்லாம் சரியாவே வராதம்மா. நம்ம வந்து ஐயோ ஒரு பெரிய ஹீரோ அப்படி இப்படின்னு சொன்னார்னு வைங்களேன், நமக்கு ஒரு பயம் வந்துடும். சோ சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் சச் எ வண்டர்ஃபுல் பர்சன், ரொம்ப நல்ல, வெரி குட் ஹியூமன். எஸ் யா, அந்த படத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க அது ரியலா பண்ணும்போது தான் அதோட எஃபெக்டும் இருக்கு நல்லா தெரிஞ்சது. ஆமா, அடிக்கி வாங்கும் போது இவங்க நிஜமாவே தான் அடிச்சிருக்காங்கன்னு நமக்கே பாக்குறவங்களுக்கு முதல்ல நான் கொஞ்சம் தயங்கினேன், என்னடா இது இப்படி எல்லாம் அடிக்க சொல்றாங்களே நம்மள அப்படின்னு சொல்லி முதல்ல எடுத்தோடனே நம்ம எப்படி அடிக்க முடியும், ரொம்ப தயங்கினேன். நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்லா வச்சு விளாசுங்கன்னு எனக்கு சூர்யா சாரே சொன்னதுனால ரொம்ப சௌரியமா சந்தோஷமா போயிட்டு, இல்லைனாக்க நான் இந்த மாதிரி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி பேசுற அளவுக்கு வந்திருக்காது. சூப்பர் மேம், சூப்பர் மேம். வசந்தி மேம், உங்க கேள்வி கேளுங்க. அஞ்சலி பொன்னம்மா அப்படின்றவங்க ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, மை க்வெஸ்சன் ஃபார் மேம் இஸ் ஷேர் மெமரபிள் ஹேப்பனிங்ஸ் ஃப்ரம் கங்கா யமுனா சரஸ்வதி சீரியல். நிச்சயமா, ஆக்சுவலா ராஜ் டிவில கங்கா யமுனா சரஸ்வதி
கரெக்டா ஈவினிங் வந்து 7:30 ஆனா அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த சீரியல் பாக்குறதுக்குன்னே எவ்வளவு பேர் வந்து காத்துட்டு இருந்தான்றது தெரியும். கரெக்ட். அதுல என்னன்னாக்கா ஹரிஹரன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மால் ஸ்கிரீனுக்காக பாடியிருக்கார். எம்எஸ்வி சார் அவ்வளவு பெரிய ஜாம்பவான் அதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கார். ஹரிஹரன் சார் பாடியிருக்கார். அப்புறம் ஆபாவானன் சார் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணது. அப்புறம் ராபர்ட் ராஜசேகர்னு ஒரு பெரிய டைரக்டர் இருந்தார். அவர் வந்து நம்ம சின்னப்பூவே மெல்ல பேசி இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ஷன் பண்ணவர். ஸோ அவர் வந்து என்னோட முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் அவர் பண்ண. அதுக்கப்புறம் அது பெரிய ஒரு இயக்குநர்கள் குழு இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட அது பார்த்தேன்னா நான் 4.5 இயர்ஸ் அந்த சீரியல் வந்து நான் நடிச்சிருக்கேன். 1700 சில்ற அந்த சீரியல் மொத்தம் அதோட இது. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து 7:30 ஆக்சுவலா 9:30 இது வந்து ராஜ் டிவியில இது 9:30 இந்த கங்கா யமுனா சரஸ்வதி சீரியல் வரும். அதே மாதிரி 9:30 அங்க சன் டிவியில வந்து சித்தின்ற சீரியல் வரும். இது வந்து ஆக்சுவலா அந்த ரெண்டு சீரியலுமே அந்த மாதிரி வந்து போற இது இதுவும் நல்ல சக்கப்போடு போடுது. இதுல நம்ம ஸ்மார் ராஜ் டிவியில சக்கப்போடு போடுது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு சேனல்ல வந்தது சன் டிவி சேனல்ல வந்து அதுலயும் நல்ல ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு கிளிக் ஆனது இந்த சீரியல் தான் நான் நினைக்கிறேன் என்னோட ஞாபகத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது 9:30 இது வந்துகிட்டே இருந்தது. அதுல சித்தியும் வந்தது. இது அப்புறமா வந்து சன் டிவியில வர ஆரம்பிச்சது. இதுல பெரிய சக்சஸ். அதுலயும் நீங்க பார்த்தேன்னா அந்த சீரியல் வந்து சினிமா மாதிரி எடுத்தார் ஆபவானன். ஊட்டி அங்க இங்க நிறைய இடத்துல எடுத்தார். அவரோட டேக்கிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சினிமா மாதிரியே இருக்கும், சீரியல் மாதிரியே இருக்காது. அதுல எனக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்ச ஒரு சீரியல். அதுல வேற கஷ்டப்பட்டு ஃபேமிலி எல்லாம் கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ள போய் அதுக்கப்புறம் பெரிய கலெக்டர் ஆகி வந்து இந்த மாதிரி எல்லாம் அதுல இருந்தது. அதுக்கப்புறம் சன் டிவியில வந்து கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம்னு வந்தது 7:00. ஸோ அதுலயும் நல்ல கிளிக் ஆகி பெரிய பேர் கிடைச்ச சீரியல் எனக்கு அது. ஸோ இந்த சமயத்துல நான் ஆபாவானனுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பெரிய பேர் வந்த சீரியல் அது. கண்டிப்பா அந்த படம் அந்த சீரியலோட ஸ்டார்டிங் எம்எஸ்வி ஐயாவோட குரலோட ஆரம்பம். குரலோட ஆரம்பிக்கும். ஓடி வந்து உட்காரக்கூடிய ஒரு குரல் அது. அவரே இழுத்துருவாரு அந்த கங்கா அவர் ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் வந்து ரெடி ஆயிடுவோம் எல்லாம். ஆமா ரொம்ப நல்ல சீரியல் அது. ஃபேன்டாஸ்டிக். அது கிட்டத்தட்ட 1760 எபிசோடு வந்ததும்மா. 4.5 வருஷம் அது போச்சு. ராஜ் டிவிலையும் ராஜ் டிவிலையும் சக்கப்போடு போட்டுச்சு. அதை பார்த்துட்டு சன் டிவியில வந்துச்சு கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம்னு 7:00 7:30 வந்துச்சு. அதுலயும் நல்லா போச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு சேனல்ல வந்துதான் இன்னும் சன் டிவி வாங்கி போட்டது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரியல் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா இது வரைக்கும் இதை நாம கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா படங்கள் வரும் தான், யாரோ எடுத்த படம் கூட எல்லா சேனல்ஸ்லயும் வரும். பட் சீரியல் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. கேள்விப்பட்டதில்லை. பெரிய பேர் கிடைச்சது எனக்கு. அதுல ஆபாவானன் சாரும் மிகப்பெரிய லெவல்ல அதை ப்ரொடியூஸ் பண்ண அவருமே சில சீன்ஸ் எல்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்கார். எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா மாதிரியே இருக்கும். அந்த டேக்கிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா மாதிரி இருக்கும். ஆனா ஸ்மால் ஸ்கிரீன்ல வந்தது அவ்வளவுதான். சோ பிரயத்தன படணும் அப்படின்னா எதுவுலயுமே பட்டுதான் ஆகணும். அந்த சீரியலும் இந்த அளவுக்கு. ஆமா சீரியல் வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம சீரியல் வந்து ஒர்க் பண்றது வந்து நான் சொல்றேனே நான் சொன்னேனேம்மா மேடம் அது வந்து சீரியல் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சினிமா ரொம்ப ஈஸி, சீரியல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 20 சீன் 25 சீன்னா நீங்க நினைச்சு பாருங்க. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் இங்க ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் ஒரு 15 நிமிஷம் நாங்க 4 மணி நேரம் எடுத்துனோம். உங்க சினிமா எல்லாம் யோசிச்சு பார்த்தா அது வந்து தலை சுத்துறது எனக்கு. இப்ப யோசிச்சு பார்க்கும் போது உங்களுடைய இப்ப நீங்க ஆபாவானன் சார் பத்தி சொன்னீங்க, அதே போல இன்னொரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து தேவர் மகன்ல நீங்க நடிச்ச அந்த அன்னி கேரக்டர் பண்ணீங்க இல்லையா, நடிகர் திலகத்தோடையும் உலக நாயகனோடையும் நடிச்ச அனுபவத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டேன்னா அந்த சமயம் தான் நான் வந்து எனக்கு வந்து அப்ப கேபி சாரை பத்தி கேபி சார் எல்லாம் தெரியவே தெரியாது. பட் ஆனா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணது அந்த கமல் சாரோட கம்பெனியில இன்ட்ரோடியூஸ் பண்ணது கேபி சாருக்கு ரைட் ஹேண்டுன்னு சொல்லப்படுற அனந்து சார் மூலமா தான் என்னை கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்ப வந்து அது நியூ ஃபேஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ரோலுக்கு, இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்க்கு பாத்துக்கிட்டு இருக்கும்போது நான் அப்ப கேபி சார்கிட்ட
அலைஞ்சிட்டு இருக்கேன், சான்ஸ் கிடைக்கிறதுக்காக சான்ஸ் கொடுங்க சார்னு சொல்லி போய் போய் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப வந்து ஆக்சுவலா கேபி அப்ப அனந்த் சார் தான் என்ன கூட்டிட்டு போய் கமல்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது. நான் ஆக்சுவலா சிவாஜி சார்கிட்ட அதுக்கு முன்னாடியே சின்ன மருமகள்னு ஒரு படம் ஒண்ணு பண்ணியிருக்கேன். நீங்க அது கன்னடத்துல நல்ல பெரிய ஹிட்டான படம், தமிழ்ல வந்து சின்ன மருமகள். அது சாருக்கு சிவாஜி சாரோட பெரிய மருமகளா நான் அந்த படத்துல நடிச்சிருக்கேன். சோ இது வந்து சிவாஜி சார் கூட நான் பண்ணது வந்து ரெண்டாவது படம் அது. கமல் சார் கேட்கவே வேண்டாம், உலக நாயகன் இல்லையா. சோ அதனால நல்ல, ஆனா என்ன ஒண்ணு, அப்ப நான் அப்பதான் நான் புதுசு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசு, அப்ப வந்து டைலாக் பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவ எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அவ நடுல நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி டைலாகா இருந்தா கூட பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கு. பட் ஆனா அவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம், ஒரு பெரிய ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு அந்த அந்த காட்சிகள்லாம் அமையும் போது அவர் உங்களை ஏதாவது பாராட்டி சொல்லியிருக்காரு? இல்ல, ஏன்னா நான் பாராட்டி எல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நல்லா பேசுவார், நல்லா கேஷுவலா பேசுவார். அது ஒரு பெரிய சிவாஜி கணேஷ், சிவாஜி சாரா இருக்கட்டும் கமல் சாரா இருக்கட்டும், தான் பெரிய நடிகர். அந்த மாதிரிலாம் ஒரு இது இல்ல, எல்லா ஆர்டிஸ்டோடையும் சாதாரணமா பேசிட்டு இருந்த மாதிரி ஜாலியா இருந்தது, அவ்வளவுதான். நிறைய கத்துக்க முடிஞ்சது. ஆமா ஆமா, சிவாஜி சார் எங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அவரை பத்தி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பேன். காலங்காத்தால 7 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு செட்டில ரெடியா உட்காந்துருப்பாரு, நாங்கெல்லாம் அப்பதான் மெதுவா வந்து இறங்குவோம். சோ சிவாஜி சார் பத்தி எல்லாம் சொல்லவே தேவையில்லை. சூப்பர் மேம். அடுத்து வசந்தி மேம் நீங்க கேட்கலாம். முன்னாடி எல்லாம் டிராமா பார்க்கும் போது 7:30 ஆயிடுச்சுனாக்கா எங்க இருந்தாலும் ஓடி வந்து டிவி முன்னாடி உட்காந்துருவோம். எங்க இருந்தாலுமே எந்த வேலை இருந்தாலுமே விட்டுட்டு வந்து உட்காந்துருவோம். அதுல இருந்த சாம் வந்து இப்ப பார்க்கும்போது அந்த டிவி சீரியல்ல இல்ல. முன்னாடி வந்து அந்த யூடியூப் சேனல் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லை, அதனால வந்து கண்டிப்பா உட்காந்தே ஆகணும். ஏன்னா ஒரு எபிசோடு விட்டுட்டாலும் அடுத்தது பார்க்க முடியாது. பட் இப்ப வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. பட் வந்து அந்த சாம் இல்லை, பழைய இந்த சீரியல்ல இருக்கிற சாம் இப்ப இல்லை. சாயங்காலம் டிவி திறந்தாலே வெட்டு குத்து கொலை இந்த காம் குரோதம் எல்லாம் வருது, ஒரு மாதிரி அவ்வளவா பார்க்கவே பிடிக்கல. அப்ப இருந்த சீரியல் எல்லாமே வந்து இந்த டயலாக் ஆகட்டும், ஒரு ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப என்ன சொல்றது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருந்தது. பட் இப்ப அந்த மாதிரி இல்லை, அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்ப எல்லாம் என்ன பார்த்தேன்னா, இப்ப என்னன்னா ரொம்ப வெஞ்சன்ஸ் மாதிரி கதை எடுக்கிறா, பொம்மநாட்டிக்கு பொம்மநாட்டியே வெஞ்சன்ஸ் பண்ற மாதிரிலாம் இப்ப ஸ்டோரி வருது. பட் அப்பெல்லாம் பார்த்தேன்னா வந்து டிராமா தான், எல்லாம் ஃபேமிலிக்குள்ள நடக்கிற அந்த சம்பவங்கள் தான் காட்டுவார். ஒரு மூணு ஃபேமிலி இருக்கும், அந்த மூணு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், அது அங்க இருக்கிறவங்க எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கதைகள். இப்ப வந்து இப்ப ட்ரெண்டே மாறி போச்சு இல்லையாம்மா. இப்ப இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு, நீங்க அன்னைக்கு எடுத்த ட்ரெண்டு மாதிரி இருந்தா ஐயோ ரொம்ப போர் அடிக்குது ஆஃப் பண்ணிட்டு சேனலை மாத்திட்டு போயிட்டே இருப்பா. சோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு இருக்கா, அவ்வளவுதான். ஆமா, அவங்க சொன்ன மாதிரி அது கொஞ்சம் அதிகமாலாம் இருக்கு. இப்ப எல்லாம் என் பையனே கேப்பாமா, ஏமா இவங்க கத்திண்டே இருக்காங்க இந்த சீரியல்ல, ஏமா அதான் நம்ம பேச மாட்டாங்களாமா அப்படின்னு கேக்குற மாதிரியேதான் இருக்கு இப்போ. உங்களுக்கு அடுத்து ஸ்ரீபிரியா வெங்கடேஷ் அப்படின்றவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, மம்முட்டியுடன் உங்களுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு. மம்முட்டி சார் கூட நான் வந்து இங்க வந்து சார் வந்து மன்மதலீலைன்னு ஒரு படம் எடுத்த, அந்த படம் வந்து நான் மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மூவி மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன். பட் மம்முட்டி சார் வந்து ரொம்ப காம் டைப். நம்ம மோகன்லால் வந்து எப்படினாக்க கலகலான்னு என்ன மாதிரி கொஞ்சம் எல்லாரோடையும் நல்லா பேசி ஜோக் பண்ணி ஜாலியா இருப்பார். மம்முட்டி சார் கூட அப்படி இல்லை. மம்முட்டி சார் அவரு ஷார்ட் முடிஞ்சதுன்னா அவர் போய் தனியா உக்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி தான் பேசுவார். ஆர்டிஸ்டோட அவ்வளவு பேசுற இதை நான் பார்த்தது இல்லை. சோ மம்முட்டி சார், பட் ஆனா மம்முட்டி சார் வெரி குட் ஆர்டிஸ்ட், அதுல என்ன டவுட்டே இல்லை. சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர் மேம். இவங்களே ஸ்ரீபிரியா வெங்கடேஷ் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க, உங்க மகளோ மகனோ சினிமாவில் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட மகளோ
மகனோ? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி யாருமே இல்ல. ஓகே ஓகே. சோ உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் அப்போ வளம்? நான் மட்டும்தான், நான் மட்டும்தான். வெரி குட், ஒன் மேன் ஆர்மி. ஆமா, ஒன் வெரி ஆர்மி. எஸ் குட். வசந்தி மேம், உங்க கேள்வி கேளுங்க மேம். நான் அடுத்து நான் கேட்கட்டும். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் உங்களுடைய நிஜ பெயரே ரேணுகாவா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இல்ல, என்னோட ஒரிஜினல் நேம் வந்து சீதா ஸ்ரீனிவாஸ். ஆமா, என்னோட ஒரிஜினல் நேம் இது இல்ல. ஆல்ரெடி சினிமால இன்னொரு சீதா இருந்ததுனால கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் ரேணுகான்னு மாத்தினேன். ஓகே. இந்த ரா வந்து பாரதி ராஜா சார் வந்து அவருடைய அவர் இன்ட்ரடியூஸ் பண்ற கதாநாயகர் எல்லாருக்கும் ரால இருக்கும், ரேவதி, ராதிகா. நீங்களும் ஒருவேளை ரேணுகாவோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இது வந்து நானே மாத்தினது தான். இது வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் மாத்தினது இல்ல. ஓகே, நல்ல நல்ல பேர் மேம். ஆக்சுவலா மனசுல தேங்க்யூ. இன்னொரு அதே ஸ்ரீ கவிதா அண்ணாமலை, வாட் ஃபுட் டு யூ லைக் தி மோஸ்ட்? உங்களுக்கு பிடிச்ச உணவு எது? எனக்கு பிடிச்ச உணவுனாக்க வத்தக்குழம்பு, உருளைக்கிழங்கு கறி, அதுதான் ஃபேவரட். இன்னைக்கு கூட எங்க வீட்டுல அதான் பண்ணிருக்கோம். அது ஆல் டைம் ஃபேவரட். அது ஆல் டைம் ஃபேவரட். அது ஆமா 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 ஆமா, கண்டிப்பா. அது இன்னொன்னு, ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் ஒண்ணுமே ஆகவும் ஆகாது, எப்ப வேணாலும். ஒரு வாரம் கேச்சுதான் இன்னும் பயங்கர டேஸ்டா இருக்கும். இன்னொரு கேள்வி உங்களுக்கு வந்து, கேபி சார் உங்களை திட்டிய ஏதாவது இன்சிடென்ட் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேபி சார் திட்டிய இன்சிடென்ட் ஏதாவது உண்டா? இல்ல, கேபி சார் திட்டு, அதான் எத்தனையோ ஆர்டிஸ்ட் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கார், நூத்துக்கணக்கான பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கார். அதுல ஹையஸ்ட் திட்டு வாங்கினால் நான் தான். அடுப்புல ஏதோ கேஸ மூட்டி ஏதோ பண்ணிட்டே திருப்பி அங்க போய் அந்த டைலாக் சொல்லு, இப்ப பண்ணிட்டே வந்து இந்த டைலாக் சொல்லு, இப்படி எல்லாம் சொல்லுவாரா? ஐயோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவரை பார்த்தோன்னே அந்த பயம், அதுலயே எனக்கு மொத்தமே பிளாங்க். அது வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்ன மேடம் இவ்வளவு நேரம் கரெக்டா டைலாக் பேசுனீங்க, எல்லாம் கரெக்டா ஞாபகத்துல வச்சிருந்தேன், எல்லாமே கரெக்டா டான்டான்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, சாரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, சாரை பார்த்தோன்னு பயம் இல்ல, அவர் முன்னாடிதான் நம்ம நடிச்சாக்கணும், வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்னார். அது தெரியுதுப்பா, இருப்பா, என் கஷ்டம் உனக்கு தெரியாம நீ இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டு, அப்படியே ஒரு திட்டு வாங்கியிருக்கேன். பட் முன்னாடி எல்லாம் அவரோட இந்த ட்ரெண்ட் பிடிச்சு என்னால மண்டையில ஏத்தினாதான் டைலாகு நின்று நீ டைலாக் பேசுனா கரெக்டா பேசிடுவேன், இந்த நடந்து போய் வந்து இந்த வேலை பண்ணிட்டே நீ பேசுனாக்க நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன் முன்னாடிலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே ட்ரெயின் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒர்க் இல்லாம டைலாக் பேசுறது ரொம்ப கஷ்டமா போயிடுது. எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இல்லாம வெறுமா நின்று டைலாக் பேசுனா என்ன, நம்ம நின்று டைலாக் பேசணும் நல்லாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், நல்ல சரளமா திட்டு வாங்கியிருக்கேன், திட்டு வாங்கிருக்கேன். திட்டு வாங்கின உடனே எல்லாரும் முன்னாடி இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது இருக்கேன், அங்கேயே அழுது இருக்கேன். ஆனா அதே அவரே உங்களை பாராட்டும் போது அது எல்லாமே பறந்து போயிருக்கும், எல்லாமே பறந்து. அதான் சார்கிட்ட என்னன்னா, நம்ம அடுத்த ஷாட் வந்து பிரமாதமா பண்ணிட்டோம்னு வைங்க, அவரை மாதிரி அப்ரிசியேட் பண்றவா யாருமே இல்ல. ரொம்ப உடனே வந்து பயங்கரமா ரொம்ப பிரமாதமா பண்ணிட்ட அப்படி இப்படிலாம் சொன்னா ஓகே ஓகே அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். பட் இருந்தாலும் அந்த சமயத்துல எல்லாரும் பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கமா அழுகழுகையா வந்தது, அழுது இருக்கேன் நிறைய. கேபி சாரோட டைரக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஏதாவது இது நிகழ்ச்சி சொல்லுங்க. மறக்க முடியாத இன்சிடென்ட்னு ஒன்னும் சொல்றதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்னா அவர் சொல்லி கொடுக்கறத நாங்கெல்லாம் நல்லா கவனிப்போம் உன்னிப்பா. ஓகே, ஆக்ஷன் டேக் ஆக்ஷன் சொல்லும் போது எல்லாத்தையும் மறந்துடுவோம், அதுல பயங்கரமா அவர் திட்டுவார். ஒரு காலத்துல திட்டு வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் மறந்து போனோன்னு என்ன இவருது என்ன நாங்கள் நான் இப்படி திட்டுறேன் உனக்கு கொஞ்சம் கூட ஒரு சூடு சார் அதெல்லாம் போயாச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான், அவர்கிட்ட நடிக்கிறதே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். சூப்பர் மேம். இவங்க வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, உங்க அழகின் ரகசியம் என்ன,
இவ்வளவு வருஷங்களாக ஆனாலும் எப்படி இந்த 60 kg தாஜ்மஹாலாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் நான் ஃபுட் கண்ட்ரோல் பண்றேன், அப்புறம் வாக்கிங் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன குட்டி குட்டி எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன். இதுக்காக பெரிய ஜிம்முக்கு போய் அந்த தண்டால் பஸ்கி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணுவேன், கொஞ்சம் வாக் பண்ணுவேன், முக்கால்வாசி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் நானே பண்றதுக்கு நானே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேளை அப்படி இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல மேடம். உங்களுடைய அண்ணா தம்பி ஹவுஸ் யுவர் பிரதர் அப்படின்னு முக்தா ரவி சார் கேட்டிருக்காரு. ஹவுஸ் யுவர் பிரதர் டூயிங்? கிரேட் கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட், ஹீஸ் ஒர்க்ட் வித் முக்தா ஃபிலிம்ஸ். அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. என் பிரதர் வந்து ரொம்ப முக்தா ஃபிலிம்ஸுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். ஏன்னா அங்க மிஸ்டர் வாசுன்னு ஒருத்தர் இருந்தார், மேனேஜர் இருந்தார், அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு என்னோட பிரதர். ஸோ அப்ப கூட நான் சொன்னேன் இது மாதிரி முக்தா 60ல நான் பேச போறேன் அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷம், வாசு சார் அந்த காலத்துல அப்படி இப்படி. ஏன்னா நிறைய முக்தா பிலிம்ஸ்க்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்க, என் பிரதர் வந்து டிசைனரா இருந்த அந்த போஸ்டர் டிசைன் இந்த இதெல்லாம். ஸோ அதுல வந்து ரொம்ப நல்லா இருக்க. பட் இப்ப என் கூட தான் என்னோட ஆபீஸ்லதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதுலயும் டிசைனரா தான் இருக்க. சார் வந்து இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், சார் இப்படி நான் என்ன ஞாபகம் வச்சு இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேம் கேக்குறதுக்கு. அவரும் நல்லா இருக்காரு, இன்னும் கிரியேட்டிவா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கிரியேட்டிவா பண்றாரு. எங்க ஆபீஸ்லதான் என்னோட, ஏன்னா நாங்க வந்து ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அந்த எஜுகேஷன்ல தானே இருக்கோம். சோ அதனால வந்து அந்த ரேப்பர் டிசைன் எல்லாமே இப்ப அவர் தான் பண்ற. சோ அதனால எங்களோட ஆபீஸ்லதான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப இந்த இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். சாருக்கு என்னோட தேங்க் பண்ணுங்க. இல்ல மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். இப்போ இன்னொருத்தவங்க ஸ்ரீபிரியா வெங்கடேஷ் அத கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃபேவரட் டைரக்டர்ஸ் பாரதி ராஜா, மகேந்திரன் அவர்கள், இவங்களுடைய படத்துல நீங்க நடிக்கலன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லையே, நான் பாரதி ராஜா சாரோட படத்துல நடிச்சிருக்கேனே, புதுநல்லு புதுநாத்துன்னு ஒரு படம். புது கேள்வி கேட்டிருக்கேன். அது வந்து பாரதி ராஜா சாரோட படம் தான். அப்ப வந்து நான் என்டர் ஆன சமயம் அப்பவே நான் வந்து அதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதர் ரோல் தான் பண்ணியிருக்கேன், ரெண்டு ஹீரோஸ்க்கு அம்மாவா பண்ணியிருக்கேன் அதுல. அந்த படத்துல ரொம்ப நல்ல பேர் கிடைச்சது எனக்கு. சோ பாரதி ராஜா சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்ல அனுபவம். அவரும் நல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சார். கேபி சார், பாரதி ராஜா சார், இவெல்லாம் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அவள்லாம் ஆர்டிஸ்ட எப்படி வேலை வாங்கி அவளுக்குள்ள இருக்கிற டேலண்ட் எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிற தெரிஞ்ச டைரக்டர்ஸ் அவள்லாம். அவர்கிட்டயுமே நான் அந்த படம் பண்ணியிருக்கேனே, புதுநெல்லு புதுநாத்துன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சாரோட. That's good ma'am. இப்ப அடுத்த கேள்வி அனிதா ராஜ்குமார்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. சசிகுமார் சாரோட அம்மாவா நீங்க நடிச்சீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. அந்த ஒரு வில்லேஜ் கேரக்டர் எப்படி நீங்க சமாளிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, எனக்கு முக்காவாசி கிடைக்கிறது எல்லாமே இந்த மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு அந்த ரோல் பண்றதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டும் கூட. மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃபா பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட. சசிகுமார் சாரோட படம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, நானு சசிகுமார் இளவரசு வந்து என்னோட ஹஸ்பண்டா இருப்பாரு. ஸோ அந்த அந்த டீமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீம். அதுவும் ஒரு புது டைரக்டர் தான் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு. அந்த சீன் எப்படி வரணும், ஒவ்வொரு சீனுக்கும் சார் என்ன மனசுல நினைச்சிருக்காரு அந்த டைரக்டர் சார், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நல்ல டீமா இருந்தது. அதனாலதான் அந்த படம் வந்து மிகப்பெரிய சக்சஸா அமைஞ்சுது, அந்த வெற்றிவேல்ன்ற படம். சசிகுமார் சார் வந்து நம்ம சினிமால பாக்கும்போது அவர் பண்ற கதாபாத்திரங்கள்லாம் எப்பயுமே ஒரு துருத்துருன்னு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரமா பாக்குறோம். அவர் நேர்லயும் அதே மாதிரி இருப்பாரா இல்ல ரொம்ப அமைதியான? இல்ல இல்ல, அவர் வந்து என்ன மாதிரிதான் கான்ட்ராஸ்ட். இதுல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா துரு துருன்னு பேசி நடிச்சு ஃபைட் பண்ற ஹீரோவா இருக்கார். பட் கட் சொன்ன உடனே ரொம்ப காமன், ரொம்ப காம்னா ரொம்ப காம். அவர் மாட்டுக்கு போய் உட்காந்துப்பாரு, யாரோடையும் பேச மாட்டார். அவர் மாட்டுக்கு கேரவன்ல போய் உட்காந்துப்பாரு, எப்ப ஷார்ட்டோ அப்பதான் வருவாரு. அங்க அங்க ஸ்பாட்ல பேசுறதோட சரி, மத்தபடி இங்க உட்காந்து ஆர்டிஸ்டோட. இப்ப நாங்கெல்லாம் எப்படினாக்க, நானு இளவரசு நாங்கெல்லாம் வந்து முன்னாடியில இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால கட்டுன்னு சொன்னோம்னா நாங்கெல்லாம் ஒரு மரத்துக்கு கீழே சேர் போட்டு நாங்கெல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம், பழ காலத்துல நடந்த விஷயங்கள்லாம். சோ சசிகுமார் அப்படி இல்லை,
அந்த ஷார்ட்ல பேசுறதோட சரி, டைலாக் டிஸ்கஷன் பண்றது, அப்புறம் நடு நடுல ஏதாவது கொஞ்சம் பேசுறது, அவ்வளவுதானே தவிர மத்தபடி ரொம்ப காம் டைப் அவர். ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஓகே மேம், சூப்பர் மேம். இந்த இன்னொரு கேள்வி அவங்க யார் கேட்டிருக்காங்கன்னா பிரதீப் கிருஷ்ணராஜ்னோதர். சூர்யா சார் கூடயும் கார்த்தி சார் கூடயும் நீங்க நடிச்சிருக்கீங்க, ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசமா என்ன பாத்தீங்களா, தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணுமே வித்தியாசமே தெரியல, ரெண்டு பேரும் நல்லா பழகிறவங்க தான், எனக்கு ஒண்ணும் பெரிய ஒரு வித்தியாசம் என்ன ஒண்ணு. சூர்யா வந்து கொஞ்சம் காமா இருப்பாரு, இவர் கார்த்திக் வந்து நம்மள மாதிரி கொஞ்சம் கலக்கலன்னு ஜாலியா கிண்டல் பண்ணி அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைப் தானே தவிர, மத்தபடி ஒன்னும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, சூப்பர் மேம். உங்களுக்கு உங்களுடைய பிடிச்ச டயலாக் என்ன அப்படின்னு திரு செந்தில் கணேஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. உங்களுடைய ஃபேவரட் டயலாக் இது வரைக்கும் நீங்க பேசினது? நிறைய டயலாக் பேசியிருக்கேன், இப்ப திடீர்னு சார் கேட்ட உடனே எது ஞாபகத்துக்கு எனக்கு வரல. சாரி, எனக்கு அது இது இல்ல, ஞாபகத்துக்கு இல்ல. ஓகே 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 மேம். மாயா ஸ்ரீனிவாசன் மேம் கேட்டிருக்காங்க இப்போ உங்ககிட்ட, டி ராஜேந்தர் சாரோட முதல்ல நீங்க நடிச்ச படம் அதுதானே, ஒரு கை குழந்தைக்கு அம்மாவா நீங்க நடிச்சு வந்தீங்க சாரோட, சோ அந்த படத்துல அனுபவம் அண்ட் டிஆர் சாரோட அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்து என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணது, சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து டிஆர் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சார் வந்து அப்ப ரொம்ப கோவப்படுவார், சார் வந்து பொதுவாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுற ஒரு கேரக்டர். பட் ஆனா நல்ல இன்னொன்னு என்னன்னா அவர்கிட்ட ஸ்கிரிப்டே கிடையாது, அவர் அந்த ஸ்பாட்ல வந்துட்டு என்ன டைலாக் உண்டோ அந்த டைலாக சொல்லுவார். ஐயோ என்னடா இது, எல்லாம் குட்டி டைலாகா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் பேராகிராஃப் பேராகிராஃபா இருக்கும், இதை எப்படி திருப்பியும் சார் என்ன சார் டைலாக் இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னா அது அவருக்கே தெரியாது, ஏன்னா பேப்பர் ஸ்கிரிப்ட்ல இருக்காது, திருப்பி அவர் மாத்தி சொல்லுவார். நம்ம அப்ப முன்னாடி சொன்னதும் பின்னாடி சொன்னதும் குழம்பி போய் எதை சொல்றதுன்னு தெரியாம இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய திட்டு வாங்குற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் நல்லா சொல்லி கொடுப்பார், சார் எனக்கு கொஞ்சம் எனக்கு பேப்பர்ல நீங்க எழுதி சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி இது பண்ணி. ஏன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சாரோட நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் டி ராஜேந்தர் சாரோட அந்த படம் நடிச்சேன், சம்சார சங்கீதம்ன்ற படம் 1.5 வருஷமா நடிச்சேன். சோ அந்த 1.5 வருஷத்துல நிறைய எக்கச்சக்கம் அவர்கிட்ட என்னன்னா நிறைய டைலாக் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா கத்துக்கலாம், ஆக்டிங் கத்துக்கலாம். பட் அதை விட நிறைய, ஏன்னா அவர் நிறைய இப்ப சொன்ன டைலாக் அடுத்த தடவை சொல்ல மாட்டார், அப்படியே மாறி மாறி வர்றதுனால கொஞ்சம் எனக்கு ரொம்ப புதுசு வர, நான் அப்பதான் என்ட்ரி ஆன புதுசு எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயி போச்சு அந்த படம். பட் இருந்தாலும் எனக்கு அந்த படத்துலயும் நல்ல பேர் கிடைச்சது. இன்னி வரைக்கும் உங்களுடைய அந்த கதாபாத்திரத்தை பத்தி நினைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய இது இருக்கு. பட் நல்ல அனுபவம், நல்ல நிறைய டைலாக்ஸ் நிறைய மாறி மாறி அவர் டக்கு டக்குன்னு மாத்தினதுனால கொஞ்சம் முன்னாடி பிடிச்சு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் அது போக போக நல்ல ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஒண்ணு, நிறைய கிளிசரின் போட்டு அந்த படத்துல ஃபுல் அழுக, கொஞ்சம் சீன் வரைக்கும், அதுக்கப்புறம் ஃபுல் கிரையிங் தான். ஓகே, ஏன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பன்முக திறமைசாலி, அவரோட அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ஓடிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் மனசுல. நீங்க சொல்றத கேக்கும் போது அதுதான், அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும் வார்த்தைகள் ஆகட்டும், அவர் ஒரு பிரமாதமான ஒரு திறமைசாலி, மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய திறமைசாலி. அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து சிம்புக்கு வந்து 3.5 வயசு தான், ஐ எம் அ லிட்டில் ஸ்டார் ஆவேனா சூப்பர் ஸ்டார்னு ஒரு பாட்டு வரும் அந்த படத்துல, அப்பவே அந்த பையன் சக்க டான்ஸா இருக்கட்டும் டைலாகா இருக்கட்டும், அப்பா இந்த டைலாக் வேணா நான் அந்த டைலாகே சொல்றேன் அப்படின்னு சொல்லி அப்பாவே டைரக்ஷன் பண்ணுவான் அந்த 3.5 வயசுலயே சிம்பு. சோ இஸ் வெரி டேலண்டட். அப்பவே அவன் முன்னாடி ஐயோ இந்த பையன் இப்படி வெளுத்து வாங்குறதுச்சா நம்ம இவ்வளவு கேவலமா நடிக்கிறோம் அப்படின்னு நமக்கே அந்த அளவுக்கு தோன்ற அளவுக்கு சிம்பு அப்பவே வெரி டேலண்டட் ஃபெலோ அந்த சின்ன வயசுலயே. அதனாலதான் இப்ப பாருங்க டான்ஸ் டைரக்ஷன் எல்லாமே இருக்கு பாருங்க நம்ம சிலம்பரசு. கண்டிப்பா கண்டிப்பா, அவரும் வந்து அவருடைய சில படங்கள் பார்க்கும் போது வெவ்வேறு கோணத்துல இருக்கும், அப்புறம் வினை தாண்டி வருவாயில இருந்து அது வேற வித சிம்புவை பார்க்க. ஆமா ஆமா, வேற மாதிரி ஆயிடுச்சு. ஹீஸ் காட் தட் டாலன்ட், இன்பார்ன் டாலன்ட் அவருக்குள்ள இருக்கு. கண்டிப்பா. உங்களை எப்படி விசு சார் மிஸ் பண்ணாரு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தங்க.
எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா விசு சாரோட படம் எல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சது உண்டு. பட் அவரே நேர்ல ஒரு தடவை சொல்லியிருக்காரு, ஐயோ ஒன்னெல்லாம் நான் வச்சு நான் படம் பண்ணவே இல்லையம்மான்னு. ஒரு மேரேஜ்ல மீட் பண்ணேன் சார, அப்ப சொல்லியிருக்காரு சாரு, ஒன்னெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அவரோட நிறைய, ஏன்னா அவர் வந்து ஃபேமிலி டிராமா பண்ற டைரக்டர் இல்லையா அவர், சோ அதுல அப்பவே சொல்லியிருக்காரு, ஒன்னெல்லாம் உனக்கு எல்லாம் சான்ஸ் கொடுக்க முடியாம ஒரு நில வந்து இதாயிட்டு, என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சாரே வருத்தப்பட்டு ஒரு தடவை சொல்லியிருக்காரு சாரு. ஏன்னா அவர் அடுத்த ஒரு ஒரு பல்கலைக்கழகம், ஆமா அவர் இன்னொரு ஒரு பல்கலைக்கழகம் இல்லையா. அதான் கண்டிப்பா அவருடைய படங்கள் பார்க்கும் போது நமக்கே வந்து பிஞ்சு பிஞ்சு அழுதாலும் கடைசியில நம்மளை சந்தோஷப்படுத்திடுவார், சந்தோஷப்படுத்தார். ஆமா ஆமா, எனக்கு விசு சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் விடாம பார்த்ததே விடாம திருப்பி திருப்பி இந்த திருமதி வகுமதி எல்லாம் அவ்வளவு தடவை பார்த்திருக்கேன், நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் அந்த படங்கள்லாம். இன்னைக்கும் வந்து நிறைய பேர் அந்த சம்சாரம் மின்சாரில நீ இருக்கிற இடத்துல நல்லா காற்று நல்லா இருக்கேன்ற அளவுக்கு எல்லாரும் அந்த டைலாக் யூஸ் பண்ற அளவுக்கு அவர் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு நமக்கு. மேம், உமா ராம் அப்படின்றவங்க நீங்க மிஸ் பண்ணியதாக வருந்தும் கதாபாத்திரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நிறைய கதாபாத்திரம் இருக்கும், நம்ம எதன்னு சொல்ல முடியும், நிறைய விஷயங்கள். ஒரு ஆர்டிஸ்டுக்கு மிஸ் பண்ற கதாபாத்திரங்கள்ன்றது ஏகப்பட்ட இது இருக்கு. பட் நான் லாயரா நடிக்கணும்னு நினைச்சேன், ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா நடிக்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் இன்னும் நிறைவேறல, பட் கூடிய சீக்கிரத்துல நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள் மேம், அது நடக்கட்டும். Thank you. அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ரோல்ல பாக்குறது, லாயர் நீங்க அடிச்சு தள்ளிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு. அந்த போலீஸ் வந்து இஸ் எ டிஃபரெண்ட் கெட்டப், அது வந்து கண்டிப்பா பாக்கணும்னு எங்களுக்கும் ஆசையா நிறைவேறா. இப்ப ரீசெண்டா இது கேட்டிருக்காங்க, பட் அது கூடிய சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரீபிரியா வெங்கடேஷன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, உங்க காலத்தில் நடித்த நடிகைகளுடன் இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன வந்து சார்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணது கீதா அவர்கள் தான், முன்னாடி கீதா ஆர்டிஸ்ட் சார்ட்ட தான், சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அவங்களையும். அவங்க கிட்ட எனக்கு இப்பவும் கான்டாக்ட் இருக்கு. நான் ஆக்சுவலா கேபி சார்ட்ட வந்து நடிக்கிறதுக்கு காரணமே கீதா தான், ஏன்னா அவங்க தான் என்னை கொண்டு வந்து, சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலச்சந்தரின் சின்ன திரைன்னு ஆரம்பிச்சார், அப்பதான் வந்து அவர் டிவிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கார், சினிமால இருந்து டிவிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கார். அப்ப வந்து பாலச்சந்தரின் சின்ன திரைன்னு பண்ணாங்க, அப்ப ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோட் பண்ணார். அதுல ஒரு எபிசோடு, ஒரு வார எபிசோடு வந்து நான் பண்ணேன், ஏர் பஸ் அப்படின்னு ஒரு எபிசோட் நான் பண்ணேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல புதுசா இது வரைக்கும் சினிமால டிவியில வராத ஒரு ஃபேஸா சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது, நான் வந்து அப்பதான் நானும் கீதாவும் மலையாளத்துல ஒரு படம் நடிச்சோம், அவங்க நாத்தனாரு நான் அண்ணியா ஒரு படம் நடிச்சு அந்த படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. சோ அந்த படத்துல அந்த படம் முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க இந்த சாரோட இந்த சீரியல்ல இந்த எபிசோட்ஸ்ல ஆக்ட் பண்ணும்போது சார் கேட்டிருக்காரு, நியூ ஃபேஸ் யாராவது இருந்தா சொல்லு உனக்கு தெரிஞ்சவங்க. அப்ப என்னை கூப்பிட்டு போய் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சார் கிட்ட. சோ அவங்கதான் எனக்கு பாலச்சந்தர் சார் கிட்ட எனக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இந்த சந்தர்ப்பத்திலயே நான் அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். உங்க அளவுக்கு உங்களை மாதிரியே ஒரு யதார்த்த அழகிய நடிகை இல்லையா, அவங்களும் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்ங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம், முன்னாடி நடந்த இன்சிடென்ட், பின்னாடி நடந்தது, எல்லாத்த பத்தியுமே கதை பேசிட்டு இருப்போம். சோ அதனால நாங்க ரெண்டு பேரும், சில பேர் சொல்லுவா நீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கே சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க. அதுல நான் கீதாவோட நடிச்சது வந்து கேபி சார்ட்ட கல்கி பண்ணியிருக்கேன், கையளவு மனசு பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுல பூரா அவங்களோட ஃப்ரெண்டாவே தானே வந்திருக்கேன். கையளவு மனசு பண்ணியிருக்கேன், கல்கி பண்ணியிருக்கேன், அப்புறம் காதல் பகடை பண்ணியிருக்கேன், அப்புறம் நிறைய மலையாளத்துல நிறைய படம், நானும் அவங்களும் அக்கா தங்க நாத்தனார் அந்த மாதிரி நிறைய வேஷங்கள் பண்ணியிருக்கோம். வெரி இன்ட்ரெஸ்டிங், அவங்களும் என்ன மாதிரியே நல்ல படப்படன்னு பேசுவாங்க, நல்ல ஜாலி டைப். சூப்பர் மேம், அடுத்து அவங்கள கூப்பிட்டுறணும் மேம், உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிட்டு பேசிடணும்னு நினைக்கிறேன், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா போயிடும், நிறைய விஷயங்கள் இருக்கும் பண்ணலாம் பண்ணலாம். மேம், உங்களுடைய அடுத்த கேள்வி வந்து கீதா பரந்தாமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, லாரன்ஸ் சாரோட நடிச்ச அனுபவம் பத்தி கேட்டிருக்காங்க. அது காஞ்சனா 2 வந்து நான் சாரு மாஸ்டரோட பண்ணியிருக்கேன்.
அந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் தான், ஏன்னா அது பேய் படம் இல்லையா, அதனால 6 மணிக்கு மேலதான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணி மிட் நைட் 4-5 மணிக்கு தான் படமே டெய்லி ஷூட்டிங் முடியும். கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல அந்த படம் நாங்க நடிச்சிருக்கோம். ஓஎம்ஆர்ல தான் ஒரு வீட்டுல ஷூட்டிங் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது நைட் ஷூட்டிங் தான் முக்காவாசி. லாரன்ஸ் மாஸ்டர், அது இல்லாம என்னன்னா மாஸ்டர் அதுல வந்து 6 கெட்டப் போட்டு வருவார். அந்த 6 கெட்டப்க்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். அது இல்லாம மாஸ்டர் என்னன்னாக்க ரொம்ப ஜாலி டைப். ஓகே ஓகே அக்கா இந்த மாதிரி நீங்க டைலாக் பேசுங்க அப்படின்னு, அதாவது நமக்கு ஷூட்டிங் மாதிரியே ஒரு இது தோணாது, நல்ல ஒரு எஸ்கர்ஷன் போன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும் மாஸ்டரோட, ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்புறம் நைட் எஃபெக்ட், நைட் ஷூட்டிங்கனால மாஸ்டர் மாஸ்டரோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் கூட ஷூட்டிங்க்கு வருவாங்க, டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க. அதுல ஒரு பாப்பா சாங் வேற வரும், அதுக்கு நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வேற பண்ணி காமிச்சாரு. அது மாதிரி நல்ல ஜாலியா இருக்கும். மாஸ்டர் ரொம்ப ஜாலி பர்சன், டான்ஸ் மாஸ்டர். உமா ராம்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் மிஸ் பண்ணியதாக வருந்தும் கதாபாத்திரம் எது? இல்ல இப்ப நான் தான் சொன்னேன், இப்ப அந்த லாயர் அண்ட் இதா பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அது கூடிய பெரிய போலீஸ் ஆபீசரா பண்ணணும், லாயரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது கூடிய சீக்கிரத்துல நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இப்பதான் சொன்னேன். ராமலிங்கம் ஜெயபிரகாஷ் அப்படின்றவர், இப்ப பிடித்த தமிழ் படம் எது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. சமீபத்துல வந்த பிடித்த, சமீபத்துல வந்த படங்கள் அப்படின்னா நிறைய படம் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் வந்து வந்தது இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருந்தது. அது ஒரு பிரமாதமான படம் மேம். அது நிச்சயமா அதோட அந்த கதை, அதை அதை எடுத்த விதம், அதோட எல்லாமே எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் கொஞ்சம் நேரம் ஆச்சு புரியுதுக்கு. அண்ட் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீன், அந்த ட்ரெயின் சீன்ல போற ஒரு விஷயம், அந்த ப்ளூவா வர அந்த இது வந்து, அது அப்புறம் எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க உனக்கு பாத்தியா அந்த இன்சிடென்ட்ஸ் அது எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னு, அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து பாக்கும்போது தான் புரிஞ்சுது. ரொம்ப அற்புதமான ஒரு அற்புதமான ரொம்ப நல்ல படம். டைரக்டரும் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் டைரக்டர். பிரதீப் கிருஷ்ணராஜன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு காமெடி பிடிக்குமா இல்ல சென்டிமெண்ட் பிடிக்குமா? காமெடி பிடிக்குமா சென்டிமெண்ட்? காமெடி தான் எனக்கு பிடிச்சது வந்து காமெடி. அப்புறம் கொஞ்சம் சென்டிமெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடின்னு இல்ல, கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் அது வேணும். அப்புறம் அவரு திரும்ப ராமலிங்கம் ஜெயபிரகாஷ்ன்றவரே கேட்டிருக்காரு, காமெடியில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது வடிவேல் சாரா கவுண்டமணி சாரா? இப்படி இந்த கேள்வி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வின்னு தோன்றது. ஏன்னா கவுண்டமணி சார் அவரோட பீரியட்ல அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அந்த கவுண்டமணி செந்தில் விஷயத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க வடிவேலுவோட காமெடி இப்ப மீம்ஸ் மீம்ஸ் பூராவே வடிவேலு, வடிவேலு காமெடியே நம்ம வந்து அடிச்சுக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை. சோ இது வந்து ரொம்ப, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமான இது. ரெண்டு பேருமே டாப் காமெடியன், அதுல எந்த வித இதுவும் இல்லை. நாங்க அடிக்கடி இங்க சொல்லிக்கிறது வந்து வடிவேல் சார் மட்டும் அவருடைய படங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பிரைட் வச்சிருந்தான்னா இன்னைக்கு மீம்ஸ்லயே அவர் வந்து லட்சாதிபதி ஆயிருக்கலாம். என்னன்னா கோடீஸ்வரர், ஆமா கோடீஸ்வரரா இருப்பார் கண்டிப்பா. மேம் ராமலிங்கம் ஜெயபிரகாஷ் திரும்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கார், பிரேமி மீண்டும் பார்ட் 2 எடுத்தால் நடிப்பீர்களா அப்படின்ட்டு? நிச்சயமா நடிப்பேனே, அதுல என்ன இருக்கு. நல்லா ஏன்னா ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வேற, பிடிச்ச டைரக்டரோட சப்ஜெக்ட், நிச்சயமா நடிப்பேன். அது எனக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு சீரியல், மிகப்பெரிய உலகம் பூரா எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த சீரியல். சோ அதனால கண்டிப்பா நடிப்பேன், கண்டிப்பா. அவர் வந்து மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார், திரையில் நடிக்க வராமல் இருந்தால் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்ட்டு? திரையில் நடிக்க வராம இருந்திருந்தா சாதாரணமா ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு, சாதாரணமா ஒரு ஸ்டாஃபா இருந்தது, அப்படியே நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தது, அப்படி காலத்தை ஓட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஆனா என்னால வீட்டுல சும்மா இருக்க முடியாது, இந்த மாதிரி ஏதாவது ஆபீஸ் கோயிங், ஏதாவது ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் வீட்டுல இருக்க, நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அவ்வளவுதான். வத்த குழம்பு உருளைக்கிழங்கு கறி பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்கேன்.
சூப்பர் மேம், சூப்பர். ஆனா அது கூட ஒரு கஷ்டமான விஷயம் மேம், வீட்ல இருக்கிறது சும்மா இருக்க முடியாது மேம். ஹவுஸ் வைஃப், ஆமா ஹவுஸ் வைஃப்ங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் வந்து அவங்களுக்கு, அவங்க ஹவுஸ் வைஃப்னு சொல்லுவாங்க. பட் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமே இல்லைங்க. இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் எதுனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான். கண்டிப்பா அது உங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். அது வந்து எல்லாருக்கும் தெரியணும், எல்லா ஆண் மகளுக்கும் தெரியணும் நம்ம பண்ற வேலை என்ன அப்படின்னு தெரியும். ஐயோ சாதாரண விஷயமே இல்ல. கண்டிப்பா பிரதீப் கிருஷ்ணராஜ் கேட்டிருக்காரு, டெல் அஸ் அபவுட் யுவர் மலையாளம் ஃபேமிலி பிளாக்பஸ்டர் வத்சல்யம் மூவி மேம். வாத்சல்யம் மூவி, அந்த நான் சொன்னேன் அந்த வாத்சல்யம் மூவி பார்த்துட்டு தான் கேபி சார் வந்து என்னை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஏன்னா அந்த வாத்சல்யம் மூவில தான் நானும் கீதாவும் நடிச்சிருந்தோம். அதுல நான் வந்து வில்லி, வில்லினா ரொம்ப ஒரு கண்ணெல்லாம் உருட்டி கிருட்டி உருட்டி மிரட்டுற மாதிரி அந்த வில்லி இல்ல, நார்மலா ஆனா பார்த்தாலே ஒரு சாதாரண அப்பாவி மாதிரி இருப்பேன். ஆனா அது ஒரு லிட்டில் ஒரு வில்லி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட இது பாத்தீங்கன்னாக்க கீதா என்னோட நாத்தனார் எப்படியாவது வீட்டுக்குள்ள பூந்து அவங்க ஃபேமிலிய முதல்ல வெளியில துரத்தணுங்கிறதுல ரொம்ப உன்னிப்பா இருப்பேன் அந்த படத்துல. ரொம்ப அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ரைட்டர் இருக்காரு மலையாளத்துல, அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்த படம், மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி போன படம், எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் அது வாத்சல்யம்ன்ற படம். லோகிதாஸ்னு ஒரு பெரிய ரைட்டர் இருந்தாரு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு இல்லைன்னு தெரியல. பட் எம் டி வாசுதேவன் நாயருக்கு அப்புறம் லோகிதாஸ் சாருக்கு பெரிய பேர் அங்க. அப்ப வந்து அந்த வாத்சல்யம் படத்துல எனக்கு மிகப்பெரிய பேரு, மிகப்பெரிய ரோல் அதுல. அந்த படத்துல வந்து முதல் நாள் வந்து கேபி சார் பாத்துருக்காரு. கேபி சார் பார்த்த உடனே கீதாட்ட கேட்டிருக்காங்க, அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காளே, அவளை வந்து நம்ம அந்த நம்ம சின்னத்திரையில அந்த எபிசோட்ல யூஸ் பண்ணாங்க சார், அவ தமிழ் பொண்ணுதான், சார் வந்து மலையாளிசன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு, இல்ல இல்ல அவங்க தமிழ் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. சோ அதை பார்த்துட்டு தான் நான் இங்க தமிழுக்கே வந்தது. ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம் சில்வர் ஜூப்ளி மூவி வாத்சல்யம். வெரி நைஸ் மேம், வெரி நைஸ். இப்போ முக்தா ரவி சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, தினந்தோறும் பற்றி அப்படின்னு கேட்டிருக்காரு. தினந்தோறும் பத்தி சொல்லணும்னா அது வந்து என் வாழ்க்கைய சேஞ்ச் பண்ண ஒரு படம். ஏன்னா சித்ரமஹால் பிலிம்ஸ்ல எடுத்த அந்த படம் தினந்தோறும்ன்ற படம் நாகராஜுங்கிறவர் டைரக்ஷன் பண்ணாரு, முரளி நடிச்சிருக்காரு. நான் வந்து முரளிக்கும் சுபலட்சுமிக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டா நான் நடிச்சிருப்பேன், இஸ் அ வெரி குட் ரோல். அதுல வந்து ராம் அண்ட் குமரன் ரெண்டு பேர் இருந்தாங்க, அந்த குமரன் தான் என்னோட ஹஸ்பண்டா பிற்காலத்துல அந்த படம், பிற்காலத்துல என்னோட ஹஸ்பண்டா ஆனது அந்த குமரன் தான். ஆக்சுவலா இது வந்து லவ் மேரேஜ்னு சொல்றதுக்கு இல்ல, அரேஞ்சு மேரேஜ் தான், அது பேசி கொண்டு அந்த மாதிரி பண்ணதுதான். தினந்தோறும் அந்த டைரக்டர் வந்து மிகப்பெரிய அசாத்திய திறமசாலி அந்த டைரக்டர் மிஸ்டர் நாகராஜுங்கிறவர், அதுதான் நான் வந்து. அது இல்லாம ரொம்ப நல்லா போன படம், நல்ல ஹிட்டான ஒரு மூவி தினந்தோறும் படம. அதுல எனக்கு வந்து நல்ல அற்புதமான ஒரு சான்ஸ் கொடுத்தாரு நம்ம டைரக்டர் சார். சோ அது அப்புறம் அதுல இந்த சொன்னேன் ப்ரொடியூசர் சார் நம்ம மிஸ்டர் குமரன் தான் அப்புறம் என்னோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப காதல் மலர்ந்தது மறந்த காதல் மலர்ந்த காதல் மலர்ந்த இடம்னு சொல்றதுக்கு காதல் அந்த மாதிரி காதல் எல்லாம் இல்ல, இது வந்து அரேஞ்சு மேரேஜ் தான். பட் அவருக்கும் அந்த சமயத்துல பாத்துட்டு இருந்தாங்க வீட்டுல, அவங்க வீட்டுல எங்க வீட்லயும் எங்க அம்மா வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இது காதல் மலர்ந்ததுன்னு இல்ல, ஆனா அவருக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, எப்படி இவங்கிட்ட நம்ம குப்பை கொட்டுறது அப்படின்னு அவரு பயந்துருக்கலாம். ஏன்னா நான் பொதுவாவே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பார்ட்டி, ஸ்ட்ரிக்ட் பார்ட்டினா நான் என்ன சார் ஏது அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் இதா இருப்பேன், கொஞ்சம் அதாவது கலகலன்னு இருப்பேனே தவிர கொஞ்சம் காமனா இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணுவேன். அதனால இவருக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கலாமா இருக்கும், இப்படி தலைய கொடுத்து எப்படி வீட்டு வீட்டு பண்றது அப்படின்னு சொல்லி அவருக்கு இருந்திருக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு மேல போச்சு, கடைசியா ஒரு ரெண்டு கேள்விகள் உங்ககிட்ட கேக்கணும்னு. உமா ராம் அப்படின்றவங்க, நீங்கள் ஆட்சியை போல் நல்ல குணச்சித்திர நடிகை, அவர்களை போல வரும் ஆசை உண்டா? அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு இது இருக்கு. பட் நான் இப்ப இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். பட் அவங்க மாதிரி இருக்க முடியும், நான் இன்னொன்னு சினிமாலேயே பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி நடிச்சிங்க இவங்கள மாதிரி நடிச்சிங்கன்னே கிடையாது,
எனக்கு என்ன வரும், எனக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு, என்னோட பாடி லாங்குவேஜ் இருக்கு, அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு இருக்கு. சோ எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. நான் இப்ப இருக்கிறதே வெரி ஹாப்பி. நான் என்ன நினைச்சு சினிமால வந்தேனோ அது வந்து இதாயிடுச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால கம்பாரிசன் வந்து அது ஏன்னா ஆச்சி அம்மாங்கிறது ஒரு பெரிய இது, அவங்க லெஜண்ட் அந்த அம்மா. என்னோட லெவலுக்கு நான் ஓகே, எனக்கு வந்து நான் என்ன நினைச்சு இந்த சினிமாக்குள்ள வந்தேன்னா அது எனக்கு ஒரு பூர்த்தி ஆச்சு அப்படின்னு தான் நான் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா, ஏன்னா இப்ப நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பாணி நீங்க செட் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து அது எந்த தமிழ் பேசினாலும் உங்களுக்குன்னு அது ஒரு அது வித்தியாசமா வெளிப்படுத்துறீங்க. அது அதனால இப்போ உங்க பேரை சொன்னாலே அவங்களுக்கு புரியும். முதல்ல பிரேமியில ஆரம்பிச்சு அப்புறம் இப்ப நீங்க அயன் வரைக்கும் வந்ததுல எல்லாமே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்கள். இதுல வந்து உங்களுக்கு ஸ்ரீகாந்த் சர்மா அப்படின்றவரு உங்களுடைய, நீங்க ஏற்கனவே பதில் சொன்னீங்க இதுக்கு, உங்களுடைய குடும்பமும் குடும்பம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு, கணவரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க நடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இல்ல எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. சப்போர்ட்டா இருந்ததுனாலதான் என்னால இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது, ஆக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து எனக்கு 100க்கு 100 சப்போர்ட் இருந்துச்சு, இன்னமும் இருக்கு. ஸோ அதனாலதான் என்னால வந்து இந்த மாதிரி இந்த ஃபீல்டுல வந்து என்னால ஜெயிச்சிருக்க முடியுதுன்னு நான் சொல்றேன். ஸோ அதனால இன்னொன்னு, அது எல்லா லேடிஸுக்குமே ஹஸ்பண்டோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். இல்லைனாக்கா நம்மளால எந்த விதமான ஒரு இதுவும் நான் முயற்சி பண்ணி இந்த மாதிரி வின் பண்ணி லைஃப்ல வர்றதுங்கிறது நாட் பாசிபிள். நமக்கு ஹஸ்பண்டோட சப்போர்ட் என்னைக்குமே இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா. எஸ்பெஷலி எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அன்டைம்லியா நீங்க போகணும், வரணும், வீட்டை பாத்துக்கணும், இன்னும் நிறைய உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கு. இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம 10 நாள் 15 நாள் அவுட்டோர்னு போறோம். சோ அந்த சமயத்துல வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே சொல்றேன், அவங்க சாப்பாடு அவங்க எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுன்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே இல்லை. சோ அதனால அந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன், நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். எனக்கு என்ன பண்ணணும், நீ எது வேணா செய், என்ன வேணா, உனக்கு இந்த இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா நடி, இது பிடிக்கலையா நடிக்காத, அந்த மாதிரிதான் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொல்றதுனாலதான் என்னால இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு நாள் இருக்கு, இத்தனை வருஷம் இருக்க முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். அந்த சப்போர்ட் வந்து அவங்க எல்லாருக்குமே நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்க சப்போர்ட்டோட உங்களுடைய இந்த கலை பயணம் இன்னும் தொடரணும், இன்னும் நிறைய அவங்களை திரையுலகளை பார்க்கணும், சின்ன திரையிலும் சரி வெள்ளித்திரையிலும் சரி நிறைய அவங்களை பார்க்கணும். எங்களுக்காக இப்போ நீங்க 1.5 மணி நேரம் எங்களுக்காக நீங்க ஒதுக்கி எங்களோட உட்காந்து கலகலான்னு பேசினது வந்து நிஜமாவே ஏதோ ஒரு ரொம்ப நாள் விட்டு போன ஒரு தோழியோட பேசுற மாதிரி இருந்தது. எனக்கு யாரையும் ஒரு ஒரு பெரிய பிரபலத்தை நேர்காணல் கண்டோன்ற உணர்வு இல்லை மேம். எனக்கு ஏதோ ஜாலியா பேசியிருந்தேன். உங்களோட அந்த உணர்வை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நேர்களுக்காக நீங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படி முப்தா பிலிம் 60ல எனக்கு இப்படி அற்புதமாக உங்க கூட எல்லார் கூடயும் நேர்ல பேசக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு அளிச்ச மாயா மேடத்துக்கும் ரவி சாருக்கும் அப்புறம் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரவிகாந்த் இவங்க எல்லாருக்கும் உங்க மூலமா நான் எல்லாருக்குமே நேயர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப பிரியப்படுறேன். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மாயா மேடம் ரவி சார் எல்லாரும். ஸோ அவ எல்லாருக்குமே இந்த சந்தர்ப்பத்துல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. உங்களுக்கும் எங்களுடைய சார்பா அட்வான்ஸ்ட் ஹாப்பி உமன்ஸ் டே மேம். இப்ப உமன்ஸ் டே வரப்போறது இன்னும் 2 நாள்ல. இப்போ உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி, உங்களுடைய கலை சேவையும் சரி, உங்களுடைய சோசியல் ஒர்க்கும் சரி, நீங்க எடுத்திருக்கிற வேலைகளும் சரி, அதை சிறப்பா செஞ்சுட்டு வரீங்க. நீங்க எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. இப்போ உங்களை பார்த்து நாங்களும் நிறைய கத்துக்கிறோம். ஸோ உங்களை மாதிரி பெண்மணிகளை சந்திச்சு நாங்க நிறைய கத்துக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். உமன்ஸ் டே விஷஸ் மேம் உங்களுக்கு. Thank you madam. உங்களுக்கு ரொம்ப thank you madam. Thank you so much. Happy Women's Day. Thank you. Thank you. Happy Women's Day. Thank you madam. Thank you so much. Thank you. Thank you. எங்களோட வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி நன்றி. Thank you.
நேயர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு இந்த 1.5 மணி நேரம் போனதே தெரியல, எங்களுக்கு கேள்வி கேட்ட எங்களுக்கு போனது தெரியல, உங்களுக்கும் அதே போல சுவாரஸ்யமா இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை கண்டு உங்களுக்கு இன்னும் பல நிகழ்ச்சிகள் காத்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி இன்னைக்கு ரேணுகா மேம் வந்து இன்னும் நிறைய நடிக்கணும், இன்னும் நிறைய சாதனை பண்ணணும், நம்ம இன்னும் அவங்களை நிறைய பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு பெண்மணியை சந்திச்ச சந்தோஷத்தோட உங்ககிட்ட இன்னைக்கு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.